अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादमिल् குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மரண்மறைக்கு தணவான் உத்தந்தாதிதான் மண்ணுபுகழ்சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே உய்த்து யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதனிடம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள், அந்த திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே சாரமானது திருவாய்மொழி என்பதை அழகமணவாள பெருமாள் நாயனார் வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே அருளிச் செயலில் இது சாரம் என்று காட்டினார். அப்படிப்பட்ட சாரமான திருவாய்மொழியும் கூட ஆயிரம் பாசுரங்களாய் நூறு பதிகங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதுவும் சற்று பெரிதாக விடுகிறது. சாரமென்னால் சுருக்கமாக இருக்க வேணுமே. ஆனால் அனந்தாவை வேதாக என்று சொல்லப்படுகின்ற அத்தனை வேதங்களுடைய சாரம் திவ்ய பிரபந்தம். அந்த நாலாயிரம் பாசுரங்களுடைய சாரம், அதிலே நான்கில் ஒரு பகுதியான திருவாய்மொழி என்று சொன்னாலும் கூட இன்னும் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேணும் என்பவர்களுக்காக அந்த திருவாய்மொழி நூறு பதிகங்களினுடைய சாரத்தை ஒவ்வொரு பதிகத்திற்கு ஒரு பாசுரம் என்ற கணக்கிலே நூறு பாசுரங்களாக ஆக்கி அருளினார் மணவாள மாமுனிகள். அதுதான் திருவாய்மொழி நூற்றந்தாதி என்று வழங்கப்பெறுகிறது. ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரத்தையும் ஒரு பாசுரத்திலே சொல்லுகிறவர். அதற்கு பல பல நிர்பந்தங்களையும் கொண்டார் என்பதை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். திருவாய்மொழி அந்த பதிகம் எந்த வார்த்தையிலே ஆரம்பிக்கிறதோ அந்த வார்த்தையிலே ஆரம்பித்து, அந்த பதிகம் எந்த வார்த்தையிலே முடிகிறதோ அந்த வார்த்தையிலே அந்த பதிகத்தை முடித்து, அதிலே அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தம், அது மாத்திரமல்ல உள்ளர்த்தம் உட்பொருளும் சேர்த்து, அதைத்தானே மண்ணு புகழ்சேர் மணவாள மாமுனிகள் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சேர்த்து என்று, உட்பொருள் சாரார்த்தம் மட்டுமல்ல தத்துவார்த்தங்களையும் சேர்த்து அது ஒரு பாசுரத்திலே காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். அதில் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் நம்மாழ்வாருடைய திருநாமம் இடம்பெற வேணும் என்று அதையும் நிர்பந்தமாக கொண்டார் என்று இப்படி பார்த்து வருகிறோம். அதிலே 99 பாசுரங்கள் நிறைவடைந்து இன்றைய தினம் நாம் அதனுடைய முடிவு பாசுரமான நிறைவு பாசுரமான முனிமாறன் முன்புரை செய் முத்தின்பன் நீங்கி தனியாகி நின்று தளர்ந்து நனியாம் பரமபக்தியால் நைந்து பங்கையத்தாள் கோனை ஒருமையத்து சேர்ந்தான் உயர்ந்து என்று இப்படிப்பட்ட இந்த 100வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுசந்தித்து இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி தொடரை நாம் நிறைவு செய்கிறோம். இதில் 100வது பாசுரம் என்று சொன்னால் அதில் என்ன விசேஷம் என்னால், இதில் தான் ஆழ்வார் தாம் பேறு பெற்றதாக சொல்லுகிறார். இந்த 100வது பதிகத்திலே அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வீடு பெற்று பரமபதத்திற்கு அவர் போய் சேர்ந்து விட்டார் என்று நாம் கொள்ள வேணும். அப்படித்தான் அந்த பாசுரத்தினுடைய சன்னிவேஷம், திருவாய்மொழி பாசுரத்தினுடைய சன்னிவேஷம் அமைந்திருக்கிறது. அந்த பதிகத்தினுடைய சாரத்தை மணவாள மாமுனிகள் ஒரே பாசுரத்தாலே காட்டுகிறார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று தொடங்கினார் இந்த பதிகத்தை, அதாவது நிறைவு பதிகத்தை, திருவாய்மொழியினுடைய இறுதி பதிகத்தை அப்படி தொடங்கினார்.
அங்கே எம்பெருமானே முனியே என்று அப்படி அழைத்தார். அதற்கு வியாக்கியானம் அருளி செய்கின்ற பொழுது முனி என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் மனநசீலக முனிகி, எப்பொழுதும் ஏதோ சிந்தித்து கொண்டிருக்கிறவனுக்கு முனி என்று பெயர். இப்போ நாமெல்லாரும் கூட முனிவர்கள் தானே, காரணம் ஏதாவது எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோமே அப்படின்னா ஏதாவது சிந்திப்பதல்ல, முக்கியமான ஏதாவது உபயோகமான விஷயத்தை சிந்தித்து கொண்டிருத்தல், அதுதான் முனி என்கிறதுக்கு அர்த்தமாக கொள்ள வேணும். பகவானுக்கு என்ன எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறான் அவன், அதனால் அவனுக்கு முனியே என்று நம்மாழ்வார் அவனை அழைத்தார்னு சொல்லுகிறார் வியாக்கியானத்தில். என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்னால் ஜெகத்ரக்ஷண சிந்தை, யோ இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்க வேணுமே, இவர்களுக்கெல்லாம் நாம் எத்தனையோ நல்ல வழிகளை காட்டினாலும் இவைகள் அந்த வழிகளிலே செல்லாமல் தீய வழிகளிலே சென்று தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்ளுகிறார்களே, இவர்களை எப்படி நாம் கரையேற்றுவோம் எப்படி நாம் கரையேற்றுவோம் என்று இதையே நினைத்து கொண்டிருக்கிறானாம். அப்படி ஜெகத்ரக்ஷண சிந்தையிலேயே ஊன்றி இருக்கிறபடினாலே பகவானே முனியே என்று அப்படி விழித்தார் நம்மாழ்வார். இப்பொழுது இந்த பதிகத்தினுடைய சாரத்தை அருளி செய்கின்ற மணவாள மாமுனிகள் அந்த சொல்லை கொண்டே இந்த பாசுரத்தை தொடங்க வேண்டும், இறுதி பாசுரத்தை தொடங்க வேண்டும். ஆகையினாலே இவரும் முனி என்கிற சொல்லாலேயே தொடங்கினார். முனி என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்னால் அது யாரை சொல்லுகிறதுன்னா அங்கே நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே வந்த முனியே என்கிற சொல் அது பகவானை சொல்லுகிறது. அவன் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். எதை சிந்தித்து கொண்டிருக்கிறான்? இந்த உலகத்தவர்களை ரட்சிக்க வேணும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறான். கர்ணகலேபுரங்களை கொடுத்தாயிற்று, சாஸ்திரங்களையும் கொடுத்தாயிற்று, இவர்களை கொண்டு இவர்கள் நல்வழி போகைக்கு வழியையும் காட்டியாயிற்று, அதை கொண்டு இவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேணுமே, இவர்களை ரட்சிக்க வேணுமே என் இதை நினைத்து கொண்டிருந்தபடியினாலே பகவானுக்கு முனி என்று அப்படிப்பட்ட திருநாமத்தை ஆழ்வார் சூட்டினார் என்பதாக வியாக்கியாத்தாக்கள் காட்டியருளினார்கள். ஆனால் இங்கே மணவாள மாமினிகள் முனி என்கிற சப்தத்தாலே இந்த பாசுரத்தை, அதாவது திருவாயுமன் நூத்தந்தாதியினுடைய 100வது பாசுரத்தை அவர் தொடங்கி இருந்தாலும் இங்கே முனி என்கிற சொல் அந்த எம்பெருமானை சொல்லாமல் பின் ஆரை சொல்லுகிறதுன்னா நம்மாழ்வாரை சொல்லுகிறது என நாம் பார்க்கிறோம். அது விசேஷம். முனிமாறன் முன்புரைசை முற்றின்பன் நீங்கி என்று அப்படி சொல்லுகிற பொழுது முனிமாறன் என்று சொல்லுகிறார். முனிமாறன்னால் நம்மாழ்வார், அவர் முனி, அவரை நம்மாழ்வாரை ரிஷி முனி கவி என்னும் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே கூட அழகிமணவாள பெருமாள் நாயனார் காட்டுகிறார். ரிஷிம் ஜுஷாமகே என்று பராசர பட்டர் நம்மாழ்வாரை சொல்லுகிற பொழுது அவரை ரிஷி என்கிற சப்தத்தாலே சொன்னார். இன்னும் பராங்குசாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஷடகோபம் முனிம் வந்தே ஷடா நாம் புத்தி தூஷணம் என்று ஷடகோபம் முனி என்கிற சப்தத்தாலேயும் அவரை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கவி என்கிறது அவரே சொல்லிக்கொள்ளுகிறார். தம்மை ஏற்கும் பெரும்புகள் என்று ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு ஏற்ற கவி என்று தம்மை அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறபடியினாலே அவரை ரிஷி முனி கவி என்று எப்படி வேணுமானாலும் சொல்லலாம் என்று காட்டுகிறார். ஆனால் இங்கே முனி மாறன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்னால் இங்கே நம்மாழ்வாரும் ஏதோ மனனம் பண்ணி கொண்டிருக்கிறார், அதாவது சிந்தை செய்து கொண்டிருக்கிறார், எதையோ சிந்தித்து கொண்டே இருக்கிறார். என்னால் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்னால் இந்த சம்சாரிகள் அத்தனை பேரையும் ரட்சிக்க வேணும் என்கிறது எம்பெருமானுடைய திருவருள் அல்லவா? அந்த திருவருளுக்கு இந்த சம்சாரிகளை எல்லாம் நாம் எப்படி ஆக்கக்கடவோம் என்று அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறாராம் நம்மாழ்வார். இவர்களுக்கு ஏதாவது நல் உபதேசங்களை செய்து இவர்களையும் திருத்தி பணிகொண்டு இவர்களையும் எம்பெருமானுடைய அருளுக்கு ஆக்க வேணுமே, இந்த உலகமெல்லாம் உயிந்து போக வேணுமே என்று அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறபடியினாலே நம்மாழ்வாருக்கு முனி என்கிற திருநாமம் அது மிகவும் பொருந்தும். ஆக எம்பெருமான் ஒரு விதத்திலே முனியாயிருக்கிறார் என்னால் ஆழ்வார் ஒரு விதத்திலே முனியாயிருக்கிறார் என்று நாம் அப்படி பார்க்கிறோம். ரெண்டு பேருக்குமே ஏறக்குறைய எண்ணம் ஒன்றுதான், இவர்களை ரட்சிக்க வேணும் என்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ளம், அவன் ரட்சிப்பதற்கு உறுப்பாக இவர்கள் ஆக வேணும் என்கிறது ஆழ்வாருடைய திருவுள்ளம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இவர்களை அந்த எம்பெருமானுடைய திருவருளுக்கு எப்படி ஆக்குவோம் என்று அதை சிந்தித்து கொண்டிருக்கிறார் நம்மாழ்வார் என்று அப்படி பார்க்கிறோம். ஆயினாலே இவர் முனி மாறன். இதிலேயும் மாறன் என்பது அவருடைய அற்புதமான திருநாமம். திருவாயுமன் நூத்தந்தாதியிலே
பெரும்பாலான பாசுரங்களிலே 90க்கும் மேற்பட்ட பாசுரங்களிலே இவரை மாறன் 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 என்றே தெரிவிக்கிறார். மாறன் என்றால் அது தமிழிலே வள்ளி நரகரம் பெரிய நரகரத்தைச் சேர்ந்தது. இது மாறன் என்னும் இடை நரகரத்திலேயும் ஒரு சொல் உண்டு. ஆனால் அந்த இடை நரகரத்தில் இருக்கக்கூடிய சொல் மன்மதனை சொல்லுகிறது. மாறன் என்று அவனுக்கு மாறவேள் என்று அவனை சொல்லுவார்கள். அவன் மாறன், மாறன் என்னால் அவன் மன்மதன். ஆனால் வள்ளி நரகரத்தை போட்டால் அந்த மன்மதனையும் வென்றவர், அந்த மன்மதனையும் தம்மிடத்திலே வரவொட்டாமல் தடுத்தவனை மாற்றினவர் திருப்பினவர் ஆகையினாலே இவர் மாறன் என்னால் மாறாத தன்மையுடையவர். இவர் சிறு குழந்தையாக பிறந்த பொழுதே கூட அழுதல் சிரித்தல் பால் குடித்தல் என்று எதுவும் இல்லாமல் பகவத் சிந்தனத்திலேயே இவர் இருந்தபடியினாலே மாறாத தன்மையுடையவராக இருந்தபடியினாலே இவருக்கு மாறன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். ஆகா, அவன் பகவான் எப்படிப்பட்டவன்? தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு, தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று அப்படி சொல்லப்பட்டபடி யார் யாரெல்லாம் தன்னை வந்து வணங்கி அடிபணிகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்னால் தம்மை போலேயே அவர்களையும் ஆக்கி விடுகிறான். அதாவது பரமபுரத்துக்கு போனான், முக்தர்கள் நித்தியர்கள் எல்லாரும் எப்படி இருப்பான்னா, பகவானை போலேயே சங்க சக்கரங்களோடு கிரீட்டங்களோடு நான்கு திருக்கரங்களோடு பீதாம்பரத்தோடு எல்லாம் இருக்கும். என்ன, இவனையும் அவனையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஏதோ சில வித்தியாசங்கள் உண்டு. பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய திருமார்பிலே எழுந்தவள் இருப்பாள், மற்றவர்களுக்கு அது கிடையாது என்று சொல்ல இப்படி சில வேறுபாடுகள் உண்டே தவிர, மற்றபடி புதுசாக ஒருத்தர் பரமபுதத்துக்கு போனால் யார் எம்பெருமான் என்று அடையாளம் கண்டுகொள்வது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி தம்மையே நாளும் வணங்கி தொழுவாருக்கு, தம்மையே ஒக்க அருள் செய்வர், அது எம்பெருமானுடைய பெருமை. எம்பெருமானுடைய அடியவரான ஆழ்வார் அவர் எப்படி பண்ணுகிறார்னா, அவரும் தம்மையே ஒக்க அருள் செய்வர் என தம்மை போலையே எல்லா ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தாரும் தாரும் கற்பித்த கற்புவானிடறி என்று நம்மாழ்வார் தாமே தம்முடைய திருவாக்காலே அருள் செய்து கொண்டார் போலே ஊரு நாடு உலகம் எல்லாம் தன்னைப்போல் அந்த ஆழ்வாரைப் போலவே அவனுடைய பேரும் தாரும் என்று அவனுடைய எம்பெருமானுடைய திருநாமங்கள், அவன் அணிந்து கொண்டிருக்கிற திருமாலை, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் இவற்றையே பிதற்றும்படியாக இவர் ஆக்கி வைக்கிறார். பயன் அன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குருகூர் நம்பி என்றோ, ஆகையினாலே அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஆகையினாலே தாம் மாறாத தன்மையுடையவராக இருப்பவர் நம்மையும் அதுபோல அந்த தன்மை உடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அதனையே சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்கிறபடியினாலதான் முனிமாறன் என்கிற சப்தத்தை இங்கே பிரயோகித்தார் மணவாள மாமுனிகள் என்றே நாம் கொள்ளலாம். இது வியாக்கியானத்தில் ஒருவாறு பிழலோகம் ஜீயரும் நமக்கு சூக்க தெரியும்படியாக சூக்ஷ்மமாக அப்படி மிக அழகாக இந்த அர்த்தங்களை காட்டியிருக்கிறார் முனிமாறன். அவர் முன்பு உரை செய் முற்றின்பம் என்று இந்த பாசுரத்தில் அடுத்ததாக அமைந்திருக்கிற சொற்றோடரது. முன்பு உரை செய் முற்றின்பம் என்னால் சாதாரணமாக இந்த நேரடியாக அர்த்தம் கொள்கிற பொழுது முன்னால் சொன்ன சந்தோஷம் ஆழ்வாருக்கு இப்பொழுது இல்லையா? அதாவது முன்னால் சொன்ன சந்தோஷம்னா சட்டன்னு நாம் பார்த்தால் என்ன தெரியறதுன்னா, கீழே இதற்கு முன் திருவாய்மொழி என்று நாம் பார்த்தோமானால் அது சூழ்விசும்பணிமுகில் என்கிற திருவாய்மொழி. அந்த சூழ்விசும்பணிமுகில் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் என்ன பண்ணினான், பரமபதத்திலே நடக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாவற்றையும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். உண்மையிலே சொல்லப்போனால் அது ஆழ்வாருக்கு பெற்ற பெயராக அப்படி ஆழ்வார் அருளி செய்யவில்லை. அதாவது என்ன சொல்லுகிறார், இங்கிருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபதத்திற்கு போனால் அவருக்கு என்னென்ன கிடைக்கும் என்கிறத ஆழ்வார் தாம் அந்த மானச சாட்சா்காரமாக கண்டு அதை நமக்கு தெரிவித்தார். தாம் பெற்ற பேர் அவர் அப்படி தெரிவித்தார் என்று கொள்வதை காட்டிலும், ஆனால் கடைசி பாசுரத்தில் சொல்லுகிற பொழுது அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று அப்படியே சொல்லிவிட்டார். ஆகையினாலே அதுவும் கூட இவருக்கே கிடைத்த பேராகவும் நாம் கொள்ளலாம். இவரும் திருவைட்டவர்களிலே ஒருத்தர் தானே, ஆயினாலே இவருக்கே அந்த பேர் கிடைத்ததாக இவர் மகிழ்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். ஆனாலும் இதை அந்யாபதேச பாசுரம் என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். இது திரு சூழ்நிலைகளில் அந்யாபதேசம் என்னால் அது நாயக்கி பாவம் முதலான அந்த நிலை அல்ல. ஆனாலும் இது அந்யாபதேசத்தாலே தெரிவிக்கிறார் என்னால் என்ன, என்னால் இங்கிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு என்ன பேர் கிடைத்தது என்பதை அவர் எப்படி சொல்லுகிறோ அப்படியே ஆழ்வார் தெரிவித்தார். ஆகினாலே அது அந்யாபதேசம் என்று அங்கே ஸ்பஷ்டமாக பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகினாலே அப்படிப்பட்ட அந்தமில் பேரின்பம் அந்த பரமபதம்
அதல போய் அடியவர்களோடு இருந்தமையினால் அந்த ஆனந்த நிர்பரத்திலே அமிர்த சாகராந்தர் நிமக்ன சர்வாவயவா என்று கத்தியத்திரயத்திலே நம்ம இவர் எம்பெருமானார் அருளி செய்தபடி இவரும் அப்படியே அந்த அமுத சாகரத்திலே முழுகி அப்படியே மகிழ்ந்ததாகவே இவர் அந்த மானசானுபவத்திலே பெற்றிருந்தார் அல்லவா. ஆனால் அந்த முன்பு உரைசை முற்றின்பம் அது என்ன ஆகிவிட்டது? இப்பொழுது சற்று விழித்து பார்த்தால் இத்தனை நேரம் தாம் கண்டது அத்தனையும் ஒரு கனவு போலே. என்ன ஆகிவிட்டது? எல்லாம் மானச அனுபவம் தானே, இன்னும் பிரத்யக்ஷமான அனுபவம் அவருக்கு வாய்க்கவில்லையே. அதனால் ஆழ்வாருக்கு என்ன ஆகிவிட்டது? தனியாகி நின்றார், தளர்ந்தார். தனியாகி நின்றார், தளர்ந்தார். என்ன காரணம்? என்னால் இன்னும் பேர் கிடைக்கவில்லையே என்று தளர்ந்தார். இந்த முற்றின்பம் முனிமாறன் முன்பு உரசை முற்றின்பம் நீங்கி என்பதை விளக்குகின்ற பொழுது பிளதோகஞ்சியர் வியாக்கியானத்தில் இந்த சூழ்விகமணிமுகில் என்கிற ஒரு திருவாய் மொழியை மட்டும் காட்டாமல் அவர் எங்கிருந்து காட்டுகிறாரனால் வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்ல என்கிற திருவாய் மொழியிலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் என்ன? அதே போல குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் என்கிற திருவாய் மொழியிலே அந்த எம்பெருமானுடைய அந்த சரித்திரங்களை இரவும் பகலும் அப்படியே பரவ பெற்றேன், என்ன குறை, எனக்கு என்ன குறை என்று அப்படி மகிழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இருத்தும் வியந்தன்னை என்கிற திருவாய் மொழியிலே அப்படியே எம்பெருமான் வந்து ஆழ்வாரை பெறுவதற்கு அவன் துடிக்கிற துடிப்பை பார்த்து ஆழ்வார் சந்தோஷப்பட்டார் என்று இப்படி பல பல திருவாய் மொழிகளிலே ஆழ்வாருக்கு சந்தோஷமும் இருந்திருக்கிறது. அதன் நடுநடுவில் ஆழ்வாருக்கு துக்கமும் இருந்திருக்கிறது. இது மாறி மாறி இப்படி இன்பமும் துன்பமும் ஆழ்வாருக்கு மாறி மாறித்தான் வந்திருக்கிறது. இது அத்தனையுமே கொள்ள வேணும் என்பதாகத்தான் பிளலோகஞ்சியர் வியாக்கியானத்தில் மிகவும் சுருக்கமாக காட்டுகிறார். அதாவது இங்கே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேணும். எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வரம் அதிநிலம் அருளினான். எதற்காக என்னால் ஆழ்வாருடைய திருவாக்குகளை கொண்டு இந்த உலகமெல்லாம் திருந்த வேணும் என்பதற்காகத்தான் அன்னபடினான். இந்த உலகத்தை திருத்த வேணும் என்று எம்பெருமான் பார்த்தான். அதற்காக பல பல செயல்களை செய்தான். தானே வந்து அதாவது முதல்ல சாஸ்திரங்களை கொடுத்தான். இந்த சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த ஜனங்களுக்கு இல்லை. ஆயினால் எம்பெருமான் என்னபடினான், தானே இந்த உலகத்தில் வந்து அந்த சாஸ்திரங்களை அனுஷ்டித்து காட்டினான். அப்பொழுதும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சரி, என்ன பண்ணலாம், இவர்களை திருத்த நம்மால் ஆகாது என்று விலகிவிடலாமா என்று பார்த்தால் விலகவும் முடியவில்லை. அது பந்தம். ஆகினாலே அந்த காரியத்தை பண்ண முடியாது. அவன் பந்தம் உடையவன் இப்படி இது தேராது என்று விட்டுவிடலாமா? விட முடியாது. அதனால் என்ன பண்ணி நான் எம்பெருமான், என்னால் இவர்களை போன்றவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேணும். அதைத்தான் வியாக்கியானத்திலே உதாரணம் காட்டுகின்ற பொழுது எனக்கு பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரைப் போலே என்று பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரைப் போலே. பார்வையிட்டு என்னால் என்ன, ஒரு யானையை பிடிக்க வேணும் என்று நினைத்தால் யானையை பிடிக்க நினைப்பவன் அவன் போய் நின்றானால் அந்த யானை வந்து அகப்படாதான். அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு யானையை எப்படியோ பிடித்து பழக்கி வைத்திருந்தால் அந்த யானையை கொண்டு காட்டினால் அதை பார்த்த மற்ற யானைகள் என்ன பண்ணும், ஓ நம்மை சேர்ந்த ஜந்து இங்கே ஒன்று இருக்கிறது, நம்ம இனம் ஒன்று இருக்கிறது என்று அதை பார்க்க வரும். அப்பொழுது மற்றவற்றையும் பிடித்து கொள்ளலாம். ஆக என்ன பண்ண வேண்டும், பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரைப் போல இவர்களை போன்றவர்களையே கொண்டே இவர்களை திருத்த வேண்டும் என்று பார்த்துத்தான் என்ன பண்ணினான், இவர்களை போன்றவர்களாக இந்த சம்சாரிகளிலேயே சில பேர் இருந்தார்களே அவர்களுக்கு தன்னுடைய விசேஷ கடாட்சத்தை பண்ணி அவர்களுக்குத்தான் இந்த மயர்வர மதிய நலத்தை அருளினான். அப்படி எம்பெருமானாலே அருளை பெற்றவர்கள்தான் ஆழ்வார்கள் என்பது அது ஏற்கனவே நாம் அது நமக்கு தெரிந்த விஷயம், ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட விஷயம் அது. இப்பொழுது எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினது எதற்காக என்று கேட்டால் மற்றவர்களை திருத்துவதற்காக முதலிலே இவரை திருத்தினான் எம்பெருமான். இவரை கொண்டு மற்றவர்களையும் தன்னிடத்திலே வரவழைத்து கொள்ள வேண்டும். இவரை கொண்டு என்னால் இவர் எப்படி அந்த காரியத்தை செய்யப்போகிறார் என்று நாம் பார்த்தால் இவர் என்ன பண்ணுவர் என்னால் இவர் எம்பெருமானை அதாவது எம்பெருமான் அருளினான் அந்த மயர்வர மதிநலத்தாலே அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி, அதாவது ஸ்வரூபம் என்னால் அவனுடைய தன்மை, ரூபம் என்னால் அவனுடைய திருமேனி, குணம் என்னால் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், விபூதி என்னால் அவனுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் என்று கொள்ளலாம். இப்படி ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நன்றாக காணக்கூடிய அதாவது அப்படியே நேரே கண்ணாலே காணக்கூடிய ஒரு ஞானம்தான் அந்த மயர்வர மதிநலம் என்பது. அதைத்தான் எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருளினான். அந்த மயர்வர மதிநலம் அருளை பெற்றவுடனே ஆழ்வார்
எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு அப்படியே அதில் ஆழ்ந்தார். அதனால் தான் அவர் ஆழ்வாராக ஆகிவிட்டார். ஆனாலும் என்ன அதில் ஒரு இடையூறு ஏற்பட்டது என்னால், எப்பொழுது எம்பெருமானை உள்ளபடி உணர்ந்து கொண்டாரோ அதற்கு அடுத்த கணம் ஆழ்வாருக்கு என்ன தோன்றித்துன்னா, ஐயோ இந்த பொல்லாத சம்சாரத்தில் நம்ம இன்னும் வைத்திருக்கிறானே, இது என்ன கொடுமை என்று ஆழ்வார் வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார். என்ன காரணம், மயரர் மதுரம் பெற்றவுடனே அவருக்கு என்ன தோன்றுகிறது, அந்த பரமபதம் உயர்ந்தது, எம்பெருமானை போய் அங்கே அடைந்து அங்கே அவனுக்கு தொண்டு செய்வதுதான் உயர்ந்த பேர் என்று தெரிந்து கொண்டு விட்டார். அதற்கு மாறாக இந்த சம்சாரத்தில் விழுந்து கிடக்கிறது அது மிகவும் தாழ்ந்தது என்று தெரிந்து கொண்டு விட்டார். ஒருத்தன் சாக்கடையில் விழுந்து விட்டான், என்னால் அதுவும் மிகவும் அருவறுப்பான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை, அதில் விழுந்து விட்டான். அவனுக்கு ஞானம் போய்விட்டது. மயக்கத்தில் இருக்கிற பொழுது சாக்கடையில் இருப்பதே தெரியாது. மயக்கம் தெளிந்து விட்டால், ஐயோ இந்த சாக்கடையிலேயா இருக்கிறோம், எப்பொழுது இதை விட்டு வெளியேற போகிறோம் என்று தானே துடிப்பான். அதுபோல இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய பெருங்கடல், இது பெருங்கடல் இல்லை, பெரிய சாக்கடை இது. இதில் விழுந்து கிடந்தார் ஆழ்வார். எம்பெருமான் மயர்வர மதிலின மருளி அவருக்கு ஞானத்தை கொடுத்த உடனே, ஐயோ இதிலேயா விழுந்து கிடக்கிறோம், இதில் இருக்கக்கூடாது, உடனே இதை விட்டு அகன்று விட வேண்டும், இன்னின்ற நீர்மை இனி யாமுறாமை என்று அதைத்தான் ஆழ்வார் தொடங்குகிற பொழுதே அருளி செய்தார். போய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்கு உடம்பு, இன்னின்ற நீர்மை, இன்னின்ற நீர்மை என்னால் இப்படிப்பட்ட தாழ்வு எனக்கு இனிமேலும் வரக்கூடாது, போகிறோம், இது வரைக்கும் நான் அனுபவித்தது போகிறோம், உடனே என்னை உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக்கொள் என்று எம்பெருமானை பார்த்து அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று இதைத்தான் எம்பெருமானிடத்தில் விண்ணப்பித்தார். உடனே ஆழ்வார் இப்படி கதறினால் என்ன பண்ணணும், எம்பெருமான் வேறு வழி இல்லை, உடனே அவருக்கு மோட்சத்தை கொடுத்து விட வேண்டும். ஆனால் எம்பெருமான் அவருக்கு உடனே மோட்சத்தை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால், மிக அற்புதமாக ஆச்சாரிய ஹிருதயத்திலே இதற்கு பல பல காரணங்களை காட்டுகிறார். ஆச்சாரிய ஹிருதயத்தில் கடைசியில் ஆச்சாரிய ஹிருதயம் நிறைவு பெறுகிற சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம் அது. உறாமையோடே உற்றேனா காதொழிந்தது என்று அழகாக, என்ன அழகான சூத்திரம் அது. உறாமையோடேன்னார், உறாமையோடே என்னால் முதல் பாஜரம் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய் மலர்ந்தொழின உடனே அருளி செய்த முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம். அந்த திருவிருத்தத்திலே முதல் பாஜரம் உறாமை, இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை என்று இதைத்தான் பிரார்த்தித்தார். உடனே இனிமேல் நான் இதில் உரம் இருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும் எம்பெருமான், சரி வாரம் உம்மா என்னுடைய திருவடிகளே சேர்த்துடுறேன் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் சேர்த்து கொள்ளவில்லையே. அவர் கடைசியில் பத்தாம் பத்தில் என்ன சொன்னார், உத்தேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் இதே இன்னம் வேண்டுபதெந்தாய் என்று திருவருத்தமாகி, அதற்கு பிறகு திருவாசிரியமாகி, பெரிய திருவந்தாதியாகி, அதற்கு பிறகு திருவாய்மொழியிலேயும் கூட ஒன்பது பத்துக்கள் பத்தாம் பத்திலேயும் பல பதிகங்களாகி கடைசியில் உற்றேன் என்கிற சப்தத்தை சொல்லுகிறார். அப்போ இவ்வளவு நாள் அந்த திருவருத்தம் தொடங்கி இந்த திருவாய்மொழியில் இத்தனை பதிகம் வரைக்கும் ஆழ்வாரை எம்பெருமான் துடிக்க விட்டானே, இதற்கு என்ன காரணம், உறாமையோடே உற்றேன் என்று சொல்லும்படியாக அவரை ஆக்காதொழிந்தது என்று கேட்டால் அதற்கு பல பல காரணங்களை சொல்லுகிறார். என்ன காரணம், என்னால் நாடு திருந்த என்னும் முதல்ல அதுதான் முக்கியமான பிரயோஜனம். இந்த உலகம் திருந்த வேணுமே, இப்போ ஆழ்வாரை உடனே பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டால் இவரை கொண்டு இவருடைய திருவாக்கிலே மலரக்கூடிய ஸ்ரீசூக்திகளை கொண்டு உலகத்தை திருத்த வேணும் என்று எம்பெருமான் அதற்காகத்தானே இவருக்கு மயரோர மதிலமரே அருளினான். ஒருவேளை இவரை உடனே இவர் ஐயோ என்னை இந்த சம்சாரத்தில் வைத்திருக்கிறாயே என்று கதறுகிறார் என்று இவரை உடனே பரமபதத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் அப்புறம் எப்படி உலகத்தை எப்படி திருத்தறது? ஆயினாலும் நாடு திருந்தனுமானால் இவர் துடித்தாலும் துடிக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் சம்சாரத்தில் கிடக்கட்டும் என்று அவரை விட்டு வைத்தான் எம்பெருமான். அதான் சொல்கிறார் வியாக்கியானத்தில் காட்டுகின்ற பொழுது பிரஜை அதாவது க்ஷாம காலத்தில் என்ன பண்ணுவார்கள், தார்மிகர்களாக இருப்பார் சிலர் என்ன பண்ணுவாளாம், பிரஜையை பட்டினியிட்டும் விருந்தினரை உபச்சரிப்பாரைப் போலே என்று சொல்கிறார். பிரஜையை பட்டியலிட்டும் விருந்தை உபச்சரிப்பாரைப் போலே என்றார். தன்னுடைய குழந்தை அதுக்காக ஏதோ கொஞ்சம் ஆகாரம் வச்சிருந்தாய்வா, அவன் ரொம்ப பஞ்ச காலம், ஒன்றும் ஆகாரமே இல்லாத காலம் இருந்தாலும் குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் ஆகாரம் வச்சிருந்தாலும் அப்பொழுது ஆரோ ஒருத்தர் என்ன பண்ணினார், ஐயோ ரொம்ப பசிக்கிறதுன்னு ஒரு பாகவதர் ஆற்றுக்கு வந்துவிட்டார், ஏதாவது இருந்தால் கொடுமே ரொம்ப பசிக்கிறதுன்னார். அப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டால், பரவாயில்ல நம்முடைய குழந்தை அழுதாலும் அழட்டும்னு சொல்லி என்ன பண்ணுவாளாம், பிரஜையை பட்டினியிட்டும்
விருந்தை உபசரிப்பார். அந்த பிரஜைக்காக வைத்திருந்த ஆகாரத்தை அந்த பாகவதருக்கு கொடுத்து விடுவாளாம் தரியாராதனத்துக்கு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததாக அவர் நம்மளை வியாக்கியானத்தில் காட்டுறார். அதுபோல எம்பெருமான் என்ன பண்ணினான், ஆழ்வாரை துடிக்க விட்டாவது சம்சாரிகளை திருத்துவோம் என்று இப்படி பார்த்தான் எம்பெருமான் என்பதற்கு இந்த உதாரணத்தை காட்டுகிறார். ஆக நான் அடுத்திருந்த என்று ஒரு காரணம் சொன்னார். ரெண்டாவது என்ன, நச்சு பொய்கை ஆகாமைக்கு, நச்சு பொய்கை ஆகாமைக்கு என்னாலன்னா ஆழ்வார் எம்பெருமானை பத்தினார், பத்தின அடுத்த கணம் எம்பெருமான் அவருக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, உலகத்தில் யாருமே எம்பெருமானை பற்றமாட்டார்கள். என்ன சுவாமி இப்படி இருக்க விபரீதமாக சொல்லுகிறீரே, பத்தின உடனே மோட்சம் கிடைச்சதுன்னா எல்லாரும் பத்த மாட்டாளோன்னா யார் பத்துவா, பத்தின அடுத்த கணம் மோட்சம் இந்த சம்சாரத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்று சொன்னால் ஒருத்தனுமே வரமாட்டான். இந்த இடத்துல தொட்டா அடுத்த நிமிஷம் கரண்ட் அடிக்கும், உயிர் போயிடும் சொல் ஒரு போர்டு வச்சா யாராவது அந்த இடத்து போய் தொடுவாளோ, கிட்டேயே போக மாட்டான். அதாவது நச்சு பொய்கைன்னு அவர் அந்த காலத்து உதாரணம் சொன்னார். ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒருத்தன் வந்தான், பார்த்தா ஒரு அற்புதமான குளம் இருந்தது, அந்த குளத்தில் போய் தீர்த்தத்தை பருகினால் தாகம் தீருமேனு ஆசையாக கிட்ட போனான். போன ஒருத்தர் சொன்னார், அப்பா இந்த தண்ணீர் இருக்கிறதே இது விஷம் கலந்த தண்ணீர், நீ போய் தீர்த்தத்தை பருகினாயானால் அடுத்த கணம் உன்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு தாகமாக இருந்தாலும் அந்த தீர்த்தத்துக்கு கிட்டேயே நெருங்க மாட்டான். என்ன காரணம், உயிரின் உடல் மேல் ஆசை, உயிரின் மேல் ஆசை என்பதை விட உடலின் மேல் ஆசை, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கணும்னு. அதனால் உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இன்னும் இருக்கணும் இருக்கணும்னு ஆசைப்படுறாளே தவிர போகணும்னு ஆசைப்படுறவா உத்தரம் கிடையாது. எம்பெருமானை பத்தினால் அடுத்த கணம் மோட்சம் என்று சொன்னால் உடனே என்ன ஆகிடும்னு கேட்டால், இந்த பிரபத்தி மார்க்கம் என்கிறதே நச்சு பொய்கை ஆகிவிடுமா, நச்சு பொய்கையினால் விஷங்கலந்த தீர்த்தமாக இருக்கிற ஒரு பொய்கை போலே என்று அப்படி ஆகிவிடும், ஒருவருமே அணுக மாட்டார்கள். ஆகினாலே நாடு திருந்த வேணும். அதே சமயத்தில் இந்த பிரபத்தி மார்க்கம் நச்சு பொய்கை ஆகாமைக்கு பிரபத்தி பண்ணினாலும் கூட உடனே மோட்சம் கொடுக்க மாட்டான். இந்த சரீராவசானத்திலே என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், அது விஷயங்கள் வேறு விவரிக்க வேணும். இந்த உடல் என்றைக்கு கீழே விழுகிறதோ அன்றைக்கு இன்னொரு சம்சாரத்தில் இன்னொரு உடலை அடையாமல் நேரம் மோட்சத்துக்கு போகிறான், எம்பெருமான் அடைகிறான் என்கிறது தான் இதனுடைய முக்கியமான விஷயம். தேகாவசானே முக்தி சியாத் என்ன அந்த விஷயம். ஆயினாலே நச்சு பொய்கை ஆகாமைக்கு என்று அது ஒரு காரணம் சொன்னார். மூணாவது காரணம், ஏன் ஆழ்வாருக்கு உடனே மோட்சத்தை கொடுக்கலன்னா, பிரபந்தம் தலைக்கட்டாம், திருவருத்தமாச்சு திருவாய்மொழி ஆச்சு, அதாவது திருவாய்மொழி தொடங்கினார். திருவாய்மொழி தொடங்குகிற பொழுதே முதல் பதிகம், திருவாய்மொழியினுடைய முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் என்று தொடங்குகின்ற பதிகம், அந்த முதல் பதிகத்தினுடைய கடைசி பாட்டிலேயே ஆழ்வார் ஒரு விரதம் வச்சு விட்டார். என்ன விரதம் வச்சு விட்டார்னா, அவர் என்ன சொன்னார், கரவிஷம் பெரிவழி நீர்நிலம் இவம் இசை வரணவில் திரல் வழி அழிபுறையாய் நின்ன பரநடி மேல் குறுகூர் சடகோபன் சொன்ன நிறநிறை ஆயிரத்தி இப்பத்தும், ஆயிரத்தில் இப்பத்துன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன தெரியுறதுன்னா, இன்னும் 990 பாட்டு பாடணும், அவர் இப்போத்தான் 10 பாட்டு பாடி முடிச்சிருக்கார். அப்போ 1020 சொன்னால் இன்னும் 990 பாட்டு அவர் பாடணுமே. அப்போ பிரபந்தம் தலைக்கட்டாது, பாடுற வரைக்கும் இவரை விட்டு வச்சுத்தான் ஆகணும், இவரை அழித்து கொண்டு செல்லக்கூடாது என்று பிரபந்தம் தலைக்கட்டா என்ன அது ஒன்று சொன்னார். ஆ இப்போ நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்கு பிரபந்தம் தலைக்கட்ட, அதுக்கு மேலே வேர் சூடுவார் மண்பத்து கழத்தாதா போலே என்று ஆழ்வாரை அவருடைய திருமேனியோடு பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு போகணும்னு நினைத்தானா, அதற்கு ஆழ்வாருடைய இசைவை எதிர்பார்த்து தான் இப்படி இருந்தான். அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆயிற்று. அதுக்கு வேர் சூடுவார் மண்பழத்துக்கு மண்பத்து கழத்த, அதாவது இந்த குருவேர்னு ஒரு வஸ்து அது, அது வேறே வாசனையாக இருக்கும். கோவில்களில் கூட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது உண்டு, கருப்பாக இருக்கும் வேறாக வேறாக இருக்கும். ஆனால் அதில் என்னென்னா, அந்த வேர் மண்ணிலேருந்து எடுக்கிற பொழுது அந்த வேரில் படிந்திருக்கிற மண்ணை உதறக்கூடாதான், ஏன்னா அந்த மண்ணும் வாசனையாக இருக்கும். அந்த மண்ணை உதறி விட்டால் இந்த வேரும் வாடிவிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, வேரை சூடணுமானா அந்த மண்ணோடு சூடணும்னு சொல்லியிருக்கிறதான். வேர் சூடுவார் மண் பற்று கழற்றாதா போலே. இப்போ ஆழ்வாரை அனுபவிக்கணும்னா ஆழ்வாருடைய திருமேனியோடு அவரை பரமபதத்துக்கு அழைச்சி செல்லணும், அதற்கு ஆழ்வாருடைய இசைவை பெற வேணும் என்கிற காரணத்தினாலே என்று அது தாமதமாயிற்று என்ன. இப்படி ஒரு நாலு காரணத்தை காட்டி, ஆனால் இது இங்கே சொன்னது இந்த நாலு காரணம் தான், இதுக்கு மேலே இன்னொரு காரணம் அது வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். என்னென்னா, வீடு திருத்துவான் என்னும் ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறார். அது ஐந்தாவது காரணமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். வீடு திருத்துவான், அதாவது அது எங்கன்னா, திருவாயுமொழியினுடைய முதல்ல ஆரம்பத்திலேயே ஆழ்வார் எம்பெருமானை அடைய வேணும் என்று தூது விட்டார். அதாவது எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொன்னார், வீடுமன் முத்தம் உபதேசித்தார், அதற்கு மேலே அடுத்தபடியாக அவனுடைய சௌலபியத்தை சொன்னார், அவனை தாம் அடைய வேணும் என்ற
ஒரு பதற்றத்திலே தூது விட்டார். தூது விட்டவுடனே எம்பெருமான் ஓடி வந்தான். உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார், நைச்சானுசந்தானம் தலையெடுத்து வளவேடுலகன் முதலாய வானோரையை என்று அந்த பதிகம் தான். அதில் தான் என்ன திருவாய்மொழியில் இப்படியெல்லாம் சில விஷயங்களை தெரிவித்து அகல பார்த்தார். உடனே எம்பெருமான் சீலகுணத்தை காட்டி அவரை சேர்த்து கொண்டான் என்று அந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியினுடைய கடைசியில் ஒரு பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார், சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பத்தறுத்து. எம்பெருமான் எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கா பாருங்க, எப்படி அதாவது திருப்பாணாழ்வார் சொன்னார், பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்த தண்ணி என்னுள் புகுந்தான். அதுக்கு மூலம் இந்த பாசுரம்னு கொள்ளணும். என்ன சொல்கிறார் நம்மாழ்வார், சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பத்தறுத்து என்று. இப்படி எனக்கு என்ன பண்ணினான் எம்பெருமான், என்னுடைய பாப புண்ணியங்களை கழித்தான், மாயப்பற்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகளையும் எனக்கு கழித்தான். அதற்கு மேலே என்ன பண்ணினானா, வீடு திருத்துவான், எனக்கு மோட்சத்தையும் அளிப்பதாக அவன் உறுதி கொண்டு விட்டான். சார்ந்த இருவல்களும் சரித்து மாயப்பத்தறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தீன, தீர்ந்து தன்பால் மனம் வைக்க அவனுக்கே அற்று தீர்ந்தவனாய் அவனிடத்திலே நான் மனம் வைக்கும்படியாக என்னை திருத்தினான். திருத்தினா அடுத்த கணம் என்ன பண்ணணும், உடனே இவரை பரமபதத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினானா, ஆழ்வீர் நம்ம பரமபதத்துக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன், ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு அவகாசம் கொடு. ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும்னார், நீர் பரமபதத்துக்கு வரணும்னா இந்த பரமபதம் கொஞ்சம் நன்னா அலங்கரித்து வைக்க வேண்டாமா, ஒரு பெரிய வியக்தி நம் மாத்துக்கு வராருன்னு வச்சுங்கோ. ஜீயர் சுவாமிகள், நம்முடைய ஜீயர் சுவாமி திடீரென்னு நம்முடைய குடிசைக்கு எழுந்தருள்களேன்னு சொல்லி விட்டார். சமீபத்தில் கூட அடியேனுக்கே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டது. சுவாமி மங்களாசாசனத்துக்காக திருவல்லிக்கேணிக்கு எழுந்தருள் இருந்தார். இப்படி எழுந்துள்ளுற பொழுது சுவாமியை என்ன பண்ணினேன்னா, ஒரு நேர சந்நிதி கேள்ற பொழுது சந்நிதி வாசல்லையே தானே அடியனோட குடிசை இருக்குது, சுவாமி ஒரு ஒரே ஒரு நிமிஷம் இப்படி எழுந்தொழி பொன்னடி சாத்தனம் தேவருக்கு சம்மத்தமா என்று அடியேன் விண்ணப்பித்தேன். உடனே அதுக்கு என்ன வந்துட்டா போகிறது அப்படின்னு சுவாமி சாய்ச்சுட்டார். ஐயோ சுவாமியை கேட்ட உடனே உடனே ஆற்றுக்கு போய் தகவல் சொன்னால், ஐயோ சுவாமி வரணும்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு வீடுகள்லாம் ஒரே கலேபுரமாக இருக்க அத்தை அலங்காரம் பண்ண வேண்டாமான்னு ஒரு 15 நிமிஷம் பெருமாள் சேவிச்சுட்டு வரத்துக்குள்ள எத்தனை பண்ண முடியுமோ அத்தனை சாமான்களை எடுத்து எல்லா ராத்திரிலையும் நடக்கிறது தான் இது பொதுவான விஷயம். ஆக ஒரு பெரியவர் நம்முடைய கிரகத்துக்கு வருகிறார் என்னால் அதற்கு தகுதியாக அந்த இல்லத்தை அலங்கரிக்கணும், கொஞ்சம் சுத்தமாக வைக்கணுமே, அந்த காரியத்தை நான் பரமபுதத்திற்கு பண்ணிவிட்டு வருகிறேன் என்று எம்பெருமான் சொன்னானான். என்ன பண்ணினா, சார்ந்த இருவல்வர்களும் சரித்தான், மாய பத்தறுத்தான், தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தினான், அதற்கப்புறம் வீடு திருத்துவான், வீடு மோட்சத்தை திருத்துறான்னா ஆழ்வாருக்காக அது புதுக்கணிப்பு செய்தான் என்று வியாக்கியானத்தில் அருளி செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆழ்வார் எழ போகிறார். அதனால் என்ன பண்ணலாம், நன்னா வெள்ளையடித்து இன்னும் அலங்காரமெல்லாம் பண்ணி பூக்கொலையெல்லாம் தோரணமெல்லாம் தொங்க விட்டு நன்னா ஆழ்வாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவோன்னு வீடு திருத்துவான் என்று மோட்சத்தை அலங்கரிக்க தொடங்கினான். அதுக்குள்ள ஆழ்வார் 100 பதிகத்தை பாடி முடிச்சுட்டார். அது ஒரு நிமிஷம்ன்றது அவனுடைய கணக்கில், ஆனால் இங்கே அது எத்தனை மாதம் என்ன, நமக்கு எத்தனை வருஷம் என்கிறது நமக்கு எப்படி தெரியும். ஆயினாலே அதுக்குள்ள ஆழ்வார் என்ன பண்ணினார்னா 2-ம் பத்து 3-ம் பத்து 10-ம் பத்து வரைக்கும் பாடி முடிச்சுட்டார். ஆ வீடு திருத்துவான் என்று சொன்னது ஆழ்வாருடைய மோட்சத்தை தாமதித்ததுக்கு அது ஒரு காரணம் என்று வேறொரு இடத்துல ஆச்சாரிய ஹிருதயத்தில் காட்டியிருக்கிறார். ஆ இப்போ 5 காரணங்கள் காட்டிவிட்டேன். அதாவது நாடு திருந்தடம், அதுக்காக இவரை வைத்தான். நச்சுப்பொய்கை ஆகாமைக்கு, அதாவது பிரபத்தி மார்க்கமானது நச்சுப்பொய்கை ஆகாமையினாலே ஆகக்கூடாது என்பதனாலே இவரை வைத்தான். பிரபந்தம் தலைக்கட்ட திருவாய்மொழி முடிக்கணுமே, அதுக்காக இவரை விட்டு வைத்தான். அதுக்கு வேர் சூடுவார் மண்பற்று கழற்றாதா போல என்று இவரை திருமேனியோடு அழைத்து செல்லணுமே, அதற்காக தாமதித்தான். பரமபதத்தை அலங்கரிக்கணுமே, அதுக்காக தாமதித்தான் என்று அத்தையும் கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் விட எது முக்கியம் என்று கேட்டால், அதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்தில் கடைசியாக என்ன சொல்கிறார், இனி இனி என்று 20 கால் கூப்பிடும் ஆர்த்தி அதிகார பூர்த்தி அதுவே முக்கியம் என்று அதுதான் தெரிவிக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய அந்த சூத்திரத்தில். இவர் என்ன பண்ணினார், இன்னின்ற நீர்மை இனி யாமுறாமை என்று திருவருத்தத்தினுடைய முதல் பாசுரத்தில் இனி என்று தெரிவித்தார். இனி யாம இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் கூடாது என்று சொன்னவர். அதற்கு பிறகு இவருடைய துன்பம் அந்த ஆர்த்தி எம்பெருமானை அடைய வேணும் என்கிற பதத்தம் அது மேலே 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 இவருக்கு அதிகமாகிக் கொண்டே போய் கடைசியில் திருவாய்மொழியினுடைய 10-ம் பத்தினுடைய அதாவது 10வது பதிகம் முனியே நான்புகனே, அதில் பெற்று இனி போக்குவனோ உன்னை என் தனிப்பேர் உயிரை என்ற பாசுரத்தில் இனின்னு சாதித்தாராம். ஆக திருவருத்தருடைய முதல் பாசுரத்தில் ஒரு இனி,
திருவாய்மொழியினுடைய கடைசி பதிகத்தில் ஒரு கடைசி இனி, இந்த ரெண்டு இனிக்கு நடுவில் 18 இடத்துல இனி சொல்லியிருக்காராம் ஆழ்வார். ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய வியாக்கியானத்தில் மணவாள மாமினிகள் ஸ்பஷ்டமாக அது எந்தெந்த பாசுரம் என்ன நன்றாக எடுத்தே நமக்கு காட்டுகிறார். ஆக இனி இனி என்று 20 கூப்பிடும் ஆர்த்தி என்கிறார். 20 தடவை ஆழ்வார் இனிமேலும் என்னால் பொறுக்க முடியாது, இனிமேலும் என்னாலும் பொறுக்க முடியாது என்ன இப்படி இனி இனின்னு 20 தடவை சொன்னார். அந்த அதிகார பூர்த்தி அவருக்கு என்ன ஆகணும்னா, அந்த பசி குழந்தைக்கு மாந்தம் என்று, அதாவது மாந்தம் என்னால் வயிறை அடைத்து கொண்டு விடும், அதுக்கு பசியே எழாது, அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தால் அந்த குழந்தைக்கு ஏதோ சில மருந்துகளை கொடுப்பா. மருந்துகளை கொடுத்தா உடனே பசி எடுக்க ஆரம்பிக்கும். உடனே பசிக்கிறதுன்ட்டு அந்த குழந்தை கேட்குமா? உடனே கேட்ட உடனே கொடுத்துவிடக்கூடாது. கொடுத்தா என்ன ஆகணும்? மறுபடியும் வயிறு அடைத்து விடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அது இன்னும் நன்னா கேட்கட்டும், இன்னும் கேட்கட்டும், இன்னும் பசிக்கட்டும், இன்னும் பசிக்கட்டோன்னு நல்ல பசி எடுக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய ஆகாரமே கொடுக்காமல் அப்படியே விட்டு வைப்பானா? அது அழுதாலும் அழட்டும்னு. ஏன்னா குழந்தையினுடைய வியாதி தீரணம் என்கிற ஹித புத்தியினாலே பண்ணக்கூடிய காரியம் அது. அப்படி சொல்கிறா போல ஆழ்வாரம் இன்னும் கொஞ்சம் இவருக்கு ஆர்த்தி அந்த பரமபதத்தில் ஆசையானது இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டோன்னு அவர் முதல் தடவை இனின்னு சொன்ன உடனே அவருக்கு மோட்சத்தை கொடுக்கலையா? இனி 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 இனின்று 20 தடவை இனிய சொன்ன பிற்பாடு, 20வது தடவை சொன்ன பிற்பாடு தான் ஆழ்வாருக்கு கொடுத்தான். அந்த ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட அந்த அனுபவத்திலே துடிப்பு, பதற்றம், அந்த ஆசை இன்னும் மிக வேணும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த துடிப்பு அத்தனையும் ஆழ்வாருக்கு அப்படியே பாசுரமாக வெளிப்பட்டது. அதுதான் திருவாய்மொழி 1000 என்று நாம் இப்படி பார்க்கிறோம். அதைத்தான் முன்பு உரைசை முற்றின்பன் நீங்கினர். முன்புரசை முற்றின்பன் நீங்கி என்னால் முன்னால் சொன்னது அத்தனையுமே இங்கே கொள்ள வேணும் என்பது போல பிள்ளலோகஞ்சியருடைய வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. அதற்கு சேர நாம் ஒரு காரியத்தை செய்ய வேணும். இந்த இடத்துல கொஞ்சம் நாழியானாலும் அது நிச்சயமாக இந்த 100வது பாசுரம் என்கிறபடியினாலே அத்தை அனுபவித்துத்தான் ஆக வேணும். திருப்பாவையிலே சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே என்று அந்த பாசுரம் வருகிற பொழுது எல்லா உபன்யாசகர்களும் 30 தப்பாமே என்னால் என்ன என்னால் முதல் பாசுரத்தில் இதை சொன்னார், 2வது பாசுரத்தில் இதை சொன்னார், 3வது பாசுரத்தில் ஆண்டாள் இதை அருள் செய்தாள்ன்னு 30 பாசுரத்தினுடைய சாரத்தை ஒரு வரியிலே காட்டுகிறா போல இங்கே நாம் முன்பு உரை செய் என்னால் முன்னால் ஆழ்வார் என்ன சொன்னார் என்கிறத நாம் பார்த்தோமானால் அத்தனையும் பார்க்கணும். நியாயமாக பார்த்தா ஆழ்வார் அருள் செய்த அத்தனை 1102 பாசுரம் திருவாய்மொழி, அதே போல் திருவருத்தன் 100, பெரிய திருவந்தாதி திருவாசிரியம் 7, பெரிய திருவந்தாதி அது 86, அத்தனை பாசுரங்களையும் நாம் பார்க்கணும். ஆனால் அத்தனையும் பார்க்கலைனாலும் சுருக்கமாக அதை பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, முதல்ல திருவருத்தம் ஆழ்வார் அதிலே கதறினார். உடனே எம்பெருமானை அடைய வேணும் என்று கதறினார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான், ஆழ்வாருக்கு தன்னுடைய திருமேனியை மானசமாக காட்டி கொடுத்தான். அதைத்தான் திருவாசிரியத்தில் அவனுடைய அந்த திருமேனி அழகை அப்படி அனுபவித்தார். அதற்கு பிறகு பெரிய திருவந்தாதியில் தம்முடைய பாரிப்பை வெளியிட்டார். எப்பொழுது எம்பெருமானை அடையப் போகிறோம் என்கிற பாரிப்பு ஏற்கனவே தெரிவித்தேன். பரதாழ்வானுக்கு இருந்த 4 நிலைகள் போலே என்ன அப்படி ஏற்கனவே தெரிவித்தேன். அவனை பார்த்து ராஜன் என்ன அவனுடைய தலையில் முடிசூட்ட நினைத்தாளே கைகேயி, அப்பொழுது கிடந்த துடிப்பு போலே திருவிருத்தம், சித்திரக்கூடத்தில் ராமபிரானை சேவித்து சற்று ஆறுதல் அடைந்தானே அதுபோல திருவாசிரியம். அதற்கு பிறகு என்னென்னா, அந்த திரு இதில் நந்தி கிராமம் என்கிற இடத்துல வீட்டிலிருந்து 14 என்று நாளிட்டு கொடுத்தபடியினாலே இப்பொழுது வந்துவிட போகிறான், இப்பொழுது வந்து போட போகிறான் என்று பாரித்து கொண்டிருந்த நிலை அது பெரிய திருவந்தாதியில். கடைசியில் எம்பெருமான் வந்து அப்படி ஆழ்வாய்க்கு பரதாழ்வானை மடியிலே வைத்து கொண்டு உச்சி முகந்து அனுகிரகித்தானே அது போன்ற நிலை திருவாய்மொழியினுடைய கடைசி பதிகத்திலே என்று இப்படி 4 நிலைகளாக பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதில் திருவாய்மொழி, அதில் ஆழ்வார்க்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஒருவாறு நாம் மிக சுருக்கமாக பார்த்தோமானால் முன்பு உரை செய் என்று சொன்னது அத்தனையும் இங்கே நாம் கொள்ளலாம். எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வரம் அதிகம் அருளினான். அருளின உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார்னா, அந்த எம்பெருமானுடைய பரத்துவம், அதாவது அவருடைய மயர்வரம் அதிநலம் என்னால் என்ன மயர்வு என்னால் அஞ்ஞானம் அறியாமை அது அற நன்றாக போகும்படியாக மதி நலம் என்கிற பொழுது, மதி என்னால் ஞானம், நலம் என்னால் பக்தி, ஞான பக்திகளை கொடுத்தான் ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம், இல்லை இல்லை பக்தியாக முதிர்ந்த ஞானத்தை கொடுத்தான். கொடுக்கிற பொழுது அவன் என்ன பண்ணினான்னா, அவன் ஞானத்தை தான் அதாவது பக்தியைத்தான் கொடுத்தான்,
ஆனா அதாவது ஞானத்தை தான் கொடுத்தான், அது பக்தியாக முதிர்ந்து விட்டது என்ன அப்படியும் கொள்ளலாம் என்று சொல்றா. அந்த மயர்வர மதினத்தினால முதல்ல ஆழ்வார் பார்த்தார் எம்பெருமானுடைய பரத்துவம், அதை நன்றாக அனுபவித்தார். உயர்வர உயர்நலம் என்கிற பதிகத்தில் அதை சுருக்கமாக மணவாள மாமுனிகள் காட்டுகிற பொழுது திருவாயுமன் நூத்தந்தாதி பாசுரத்தில் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு என்று அப்படி அனுபவித்தார். உடனே இப்படி தாம் எம்பெருமானை அனுபவித்தால் போதுமோ, எல்லாரும் எம்பெருமானை அனுபவிக்க வேணுமே என்று இப்படி திரும்பி சம்சாரத்தை பார்த்தால் அவர்கள் வேறு வேறு விஷயங்களிலே ஈடுபட்டு கிடந்தார்கள். உடனே பார்த்தார், ஐயோ இந்த விஷயங்களெல்லாம் ஈடுபட்டிருந்தா நீங்கள் எப்படி எம்பெருமானை அனுபவிக்க முடியும், வீடு செய்து மற்றவையும் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், இறை சேர்மின் எம்பெருமானை பற்றுங்கள் என்று இரண்டாவது திருவாய்மொழியில் உபதேசித்தார். உடனே அவர்கள் கேட்டார்களாம், சுவாமி அவ்வளவு பரத்துவமுடையவன்னு சொன்னீரே, அவனை போய் எங்களால் பற்ற முடியுமோ, அவன் ரொம்ப உயர்ந்தவனாயிற்று என்று அவர்கள் ஐயப்பட உடனே அவர் சொன்னார், அப்படியெல்லாம் நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கேளுங்கள், அவன் சௌலபியமுடையவன், பத்துடைய பத்துடையோர்க்கென்றும் பரன் எளியனாம். இது மனம் மாமுனிகள் காட்டுகிறார், பத்துடையோர்க்கு பரன் எளியனாம் பிறப்பால் அவதார சௌலபியம், அதை எடுத்து காட்டினார் மூன்றாவது திருவாய்மொழியில். அடுத்தபடியாக நான்காவது திருவாய்மொழியில் அப்படிப்பட்ட எம்பெருமானை தாம் உடனே அணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பெருநிலங்கடந்த நல்லடிப்போது தழுவுவன் வணங்குவன் என்று இவர் ஆசைப்பட்டார். ஆனால் அது கிடைக்க உடனே ஆழ்வார் ஒரு பிராட்டி நிலையை அடைந்து என்ன பண்ணினார், அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று என்ன பண்ணினார், பறவைகளை தூது விட்டார். அது நூத்தந்தாதியில் புட்கள் தமை என் செயலை சொல்லும் என இறந்து, அஞ்சரைய புட்கள் தமை ஆழியானுக்கு நீர் என் செயலை சொல்லும் என இறந்து என்ன அந்த அர்த்தத்தை காட்டினார் மாமுனிகள். உடனே எம்பெருமான் என்னபடினான், பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தான், ஆழ்வாரோடு கலக்க வந்தான். அப்படி கலக்க வந்தவனை பார்த்த ஆழ்வார் என்ன நினைத்தார்னா, அவனுடைய பெருமையை பார்த்தார், தம்முடைய தாழ்வை பார்த்தார், அவனை விட்டு அகல பார்த்தார். ஏன்னா ஐயோ நாம் அவனோடு கலந்து அவனுக்கு தீமையை விளைக்கலாமா, பெருமை குறைவை விளைக்கலாமா என்று ஆழ்வார் அகல நினைத்தார். வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்து அங்கு ஊடுருவ ஓர்ந்து என்று இவர் தளர்ந்து நீங்க பார்த்தார். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய சீலத்தை காட்டி ஆழ்வாரை சேர்த்து கொண்டு விட்டான். உடனே இப்போ இது ஐந்தாம் திருவாய்மொழியில் அனுபவிக்கப்பட்டது. உடனே எம்பெருமான் சீலத்தை காட்டி சேர்த்து கொண்டானோ இல்லையோ, உடனே ஆழ்வார் என்ன பண்ண மற்ற வாழ்க்கெல்லாம் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, அவன் ஆராதனைக்கு எளியன், அவன் எப்படி அரியநலன் ஆராதனைக்கு எளியன் என்று இதைத்தான் அடுத்த திருவாய்மொழியில் சுகாராதன் சுவாராதன் என்கிற அவனுடைய குணத்தை தெரிவித்தார். உடனே அவனை பற்றுவதும் இனிதாக இருக்கும் என்று அந்த ஆச்சரியண ரசம் அதை தெரிவித்தார். அரவணியன் பற்றும் அவர்க்கு என்று மணவாள மாமனிகள் அந்த பாசுரத்தில் காட்டுகிறார். அது அரவணியன் பற்றும் அவர்க்கு என்று பகர் மாறன் என்று அந்த பதிகத்திலே அவனுடைய அந்த குணத்தை சொன்னார். அடுத்த திருவாய்மொழியில் என்ன சொன்னார்ன்னு கேட்டார், அந்த எம்பெருமான் இதெல்லாம் நமக்காக சொல்கிறார் எம்பெருமானுடைய குணங்களை, அவன் மிகவும் ஆர்ஜவன், அதாவது நேர்மையே உடையவன், செம்மையே உடையவன். அதைத்தான் மணவாள மாமனிகள் காட்டுகிற பொழுது அவன் தன் செம்மை உரை செய்த மாறன் என்று அவனுடைய செம்மை குணத்தை காட்டினார். உடனே அப்படிப்பட்ட எம்பெருமான் திடீரென்னு நம்மிடத்தில் வந்து சேர்ந்தால் அது தரிப்பதற்கு நமக்கு சக்தி உண்டோ என்று ஐயப்பட வேண்டாதபடிக்கு அவன் வந்து கலக்கிற பொழுதும் என்ன பண்ணுவான்னா, பொறுக்க பொறுக்க வந்து கலப்பான். அதான் சாத்ம போக பிரதத்துவம் என்கிற அந்த குணம். அதைத்தான் மணவாள மாமினிகள் காட்டுகிற பொழுது அவயவங்கள் தோறும் அணையும் சுவை என்று திருவாய்மொழியில் அவன் அருகலிலான் பக்கலிலான் அப்புறம் தோளின் மேலான் நெத்தி உள்ளான் என்று படிப்படியாக இப்படி ஒரு ஒரு அவயவமாக பொறுக்க பொறுக்க ஆழ்வாருக்கு தன்னுடைய போகத்தை கொடுத்தான் என்று இப்படியெல்லாம் ஆழ்வார் தெரிவித்தார். இவ்வளவு செய்கிறான் என்னால் அதற்கு உம்மிடத்தில் என்ன தகுதி இருந்தது கேட்கணுமோ இல்லை, இவ்வளவு எம்பெருமான் உமக்கு செய்கிறான்னா உமக்கு ஏதோ இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, இப்படி எம்பெருமான் அருள் செய்வது எந்த வித காரணத்தினாலும் அல்ல, இந்த கிருபை நிருகேத்துக்கம் என்கிறதை அடுத்த பத்தாம் திருவாய்மொழி முதல் பத்தினுடைய பத்தாம் திருவாய்மொழி பெருமான் நிலபடையில் அப்படி தெரிவித்தார். அதைத்தான் மாமுனிகள் காட்டுகிற பொழுது தருமாறு ஓர் ஏதுவர தன்னை தருமாறு ஓர் ஏதுவர, ஒரு காரணமும் இல்லாமல் தன்னை கொடுப்பவன் என்று இப்படியெல்லாம் அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்தார்.
ஆனாலும் ஆழ்வார்க்கு இவ்வளவு இருந்தும் கூட அந்த எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானை நாம் இன்னும் அடையவில்லையே என்கிற வருத்தம் ஆழ்வார்க்கு ஏற்பட்டு விட்டது. உடனே ஒரு நாயகி பாவத்தில் நினைத்தார். அப்படி கடற்கரைக்கு சென்றார். தம்முடைய துன்பத்தை ஆற்றிக்கொள்ள அங்கே பார்த்தால் என்ன இருந்ததுன்னா பல பல வஸ்துக்கள் பார்த்த உடனே அவர்களும் தம்ம போல எம்பெருமானை பிரிந்து இப்படி வாடுகின்றனவோ என நினைத்து பார்த்தார். அதுதான் இரண்டாம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி வாயந்திரேகளில் அதைத்தான் ஆய அறியாதவற்றோடு அணைந்தழுத மாறன் என்று காட்டினார் மணவாள மாமினிகள். அதற்கு மேலே அடுத்த திருவாய்மொழி எம்பெருமான் என்ன அப்படி நான் கடைசி பாசுரத்தில் இப்படி ஆழ்வாருடைய வருத்தத்தை போக்கினான்னு சொல்லிவிட்டார் முதல் அந்த ரெண்டாம் பத்து முதல் திருவாய்மொழியிலேயே. உடனே மறுபடியும் அவனுடைய பரத்துவத்தை உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டார். எம்பெருமான் இப்படிப்பட்டவன், உயர்ந்த பரத்துவத்தையுடையவன், அதுவும் அவதாரத்தில் பரத்துவம். அதைத்தான் தெரிவித்து திண்ணிதா மாறன் திருமால் பரத்துவத்தை நன்னி அவதாரத்தே நன்குரைத்த என்று சொல்கிறார். அந்த எம்பெருமான் தன்னோடு எப்படி கலந்தான் என்கிறதை அடுத்த திருவாய்மொழி மூணாம் திருவாய்மொழியிலே ஊனமரவே வந்து உள்கலந்த மால் என்று எந்த குறையும் இல்லாமல் அப்படி என்னிடத்திலே எம்பெருமான் கலந்தான், இதெல்லாம் ஆழ்வார்க்கு ஏற்பட்ட மானசானுபவம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எம்பெருமானோடு கலந்தது ஆழ்வார்க்கு திருப்தி உண்டாயித்தானா போராது. இன்னும் என்ன ஆக வேணும் என்னால் அடியார்களோடு கலக்க வேணும். அது அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று அந்த ஊனில் வாழ்வுயிரே இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் ஆஜப்பட்டார். அது கிடையாமையினாலே மறுபடியும் ஆழ்வாருக்கு வருத்தம். அதனால நாயக்க நிலை ஏற்பட்டது. நாயக நிலை ஏற்பட்டதற்கு என்ன சொல்றார், அப்படியே அடியார்கள் குழாங்களுடன் கூடி இன்பமைதா குறையதனால் வாடி என்ன. இதுதான் அந்த ஆடி ஆடி என்கிற இரண்டாம் பத்து நான்காம் திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை. உடனே அடுத்தபடியாக எம்பெருமான் என்ன பண்ணினா, இப்போ ஆழ்வாருக்கு வருத்தத்தை போக்க மறுபடியும் வந்து கலக்கிறேன். அதாவது இந்த திருவாய்மொழியிலேயே நாம் பார்த்தோமானால் எப்படின்னா முதல்ல ஆழ்வார் உபதேசிப்பர், தாம் அனுபவிப்பர், அவனோடு கூடவில்லையே என்று வருந்துவர். உடனே எம்பெருமான் வந்து கலப்பதாக வரும் மனத்தளவில் அனுபவம் மானசானுபவமாக காட்டுவன். அத்தை அனுபவிப்பர், மறுபடியும் ஆழ்வாருக்கு அது மானசானுபவம் தானேன்னு நினச்ச உடனே மறுபடியும் துன்பம் வந்துவிடும். கொஞ்ச நாழி அழுவர், உடனே திருப்பி உபதேசிப்பர், மறுபடியும் கலந்தான் என்று சொல்வர், மறுபடியும் எம்பெருமான் கலப்பன். மாறி மாறி இந்த நிலை வந்து கொண்டே இருக்கும் திருவாய்மொழி நூறு பதிகத்திலையும். அது அப்படி இங்கே இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி அந்தாமத்தன்பு, அதில் ஆழ்வாருடைய வருத்தத்தை போக்க எம்பெருமான் வந்து கலந்தானான். அதை நூத்தந்தாதியிலே மாமுனிகள் இறைவன் வந்தாரத்தான் கலந்த வன்மையினால் சந்தாபம் தீர்ந்த சடகோபன் என்று அப்படி தெரிவித்தார். உடனே அப்பொழுது எம்பெருமானுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. கலந்தார், ஆனாலும் கலக்கிற சமயத்தில் ஆழ்வார் என்ன தெரிவித்துக் கொண்டார் என்னால் அல்லாவியுள் கலந்த என்று என்னுடைய தாழ்ந்த ஜீவாத்மா அதுலேயும் எம்பெருமான் வந்து கலந்துட்டானே என்று இப்படி ஒரு வார்த்தை சொல்லி வைத்து விட்டார். உடனே எம்பெருமானுக்கு சந்தேகம் வந்துடுத்து. ஐயோ, மறுபடியும் நைச்சி அனுசந்தானம் பண்ணுறார். வளவேழுவர்கள் தலையெடுத்து கொடுத்து ஆழ்வார்க்கு மறுபடியும் ஓட பார்த்தார்னா என்ன பண்ணுறது என்று எம்பெருமான் கொஞ்சம் கலங்கினானா. அப்பொழுது எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் என்ன சொன்னார், மாசுச்சகா நீ கவலைப்படாதே, உன்னை நான் விட மாட்டேன், உன்னைத்தான் விடேன் என்று உரைக்க வன்மையடைந்தான் கேசவன் என்ன அத்த மணவாள மாமனிகள் நூத்தந்தாதி பாசுரத்தில் காட்டினர். இதான் தன்னருளால் உட்பொருள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியான் தேனை என்பதற்கு இவ்வளவு சுருக்கமாக அடியன் தெரிவிக்கிறேன். உடனே இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி கேசவன் தமர், அதில் என்ன தெரிவிக்கிறார்னா, தம்மோடு அந்த எம்பெருமானுடைய கிருபை நிற்கல, இன்னும் தம்மோடு தொடர்புடையார்கள் சம்பந்தி சம்பந்திகள் அளவும் அந்த எம்பெருமானுடைய கிருபை வெள்ளமிட்டபடியை தெரிவித்தார். அது ரெண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி. அதற்கு மேலே அந்த தம்மோடு எல்லாருக்கும் சம்பந்தமுடையார்க்கெல்லாம் எம்பெருமான் மோட்சம் கொடுக்குறான்றபடியினாலே அதான் எந்தமர்கள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேசடைந்தார் என்று என்னும் மாமனிகள் காட்டினார் அத்தை. உடனே எல்லாருக்கும் கிடைக்கிறதுன்னா அப்போ எல்லாரையும் சம்பந்தமுடையவர்களாக ஆக்க வேணுமே, அதனால் என்ன பண்ணினார்னா எம்பெருமானுடைய மோட்சப்பிரதத்துவத்தை மற்றவர்களுக்கும் உபதேசித்து அவர்களையும் தம்மோடு தொடர்புடையவர்களாக ஆக்க வேணும். ஆயனருக்காலாம் குணந்தனையை கொண்டு உலகை கூட்ட பார்த்தார் ஆழ்வார் என்னும் மாமனிகள் காட்டினர். சரி, அடுத்தபடி எம்பெருமான் அவர்கள் கிடக்கட்டும், உமக்கு நான் மோட்சத்தை கொடுக்க போகிறேன் என்று எம்பெருமான் சொன்னானாம் ஆழ்வாரை பார்த்து. உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், அப்பா அப்படி மோட்சத்தை நீ கொடுக்க வேண்டுமானால் அது உனக்காக கொடுக்க வேண்டுமே தவிர எனக்காக நான் கேட்கிறேனே என்று என்னுடைய மகிழ்ச்சிக்காக கொடுக்கக்கூடாது, எம் மாவிடும் வேண்டா என்று இவர் தெரிவித்தார். பின்ன என்ன வேணும்னு கேட்டால், உன் தாளினையே அம்மா அமையும் என்று அதைத்தான் மணவாள மாமினிகள் அப்படி காட்ட அதை கேட்டார் என்று மாமினிகள் காட்டினார்.
அடுத்த திருவாய்மொழி இரண்டாம் பத்தினுடைய பத்தாம் பத்து திருவாய்மொழி அதாவது கிளறொளிகிழமை இப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றை நீங்கள் பெற வேணுமென்னால் என்ன பண்ண வேணுமென்னால் அது திருமாலிருஞ்சோலமலையை ஆசிரியுங்கள் என்று அப்படி தெரிவித்தார் என்று அது ஆளவந்தார் நிர்வாகமாக காட்டப்பட்டிருக்கிறது. அது அப்படியே மணவாள மாமன் கலையுடையொற்றி கிளறொளி சேர் கீழுரைத்த பேறு கிடைக்க வளரொளிமால் சோலைமலைக்கே சேரும் என்று அப்படி உபதேசித்தார் என்று திருமாலிருஞ்சோலைக்கு போய் சேருங்கள் என்று நமக்கு உபதேசித்தார். உடனே அடுத்தது மூன்றாம் பத்து முதல் திருவாய்மொழியில் அந்த திருமாலிருஞ்சோலை அழகருடைய வடிவழகை அனுபவிக்க தொடங்கினார். அதுதான் முடியும் அடியும் படிகலனும் முற்றும் அனுபவித்தான் என்ற நூற்றந்தாதியில் காட்டப்பட்டது. அப்புறம் அந்த எம்பெருமானுடைய வடிவழகை அவர் அனுபவித்து கொண்டே வந்தவருக்கு முழுக்க அனுபவிக்கவே முடியலை, நமக்கு சக்தி இல்லையே என்று ஆழ்வார் வருத்தப்பட்டார். அப்பொழுது எம்பெருமான் என்ன சொன்னார், அது இந்திரியங்களினுடைய குறை என்று நினைத்தார். உடனே எம்பெருமான் சொன்னான், அது இந்திரியங்களுடைய குறை அல்ல, அது என்னுடைய அழகனுடைய ஒரு பெருமை அது என்று கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமித்தான் என அத்த மணவாளமாமன்கள் காட்டினார். உடனே அவர் என்ன பண்ணினார், ஆழ்வாருக்கு இந்த கரணக்குறையினுடைய கலக்கத்தை போக்குவித்தான். சரி, தெற்கு திருமலையிலே இருக்கிற நிலையை இவர் சேவித்தார், வடக்கு திருமலையிலே இவருக்கு காட்டி இவருக்கு வேண்டியதை கொடுப்போம் என்று திருவேங்கடமுடையானாக தான் இருக்கிற நிலையை காட்டி கொடுக்க உடனே அந்த எம்பெருமானுக்கு ஒழிவிழா காலம் வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் என்ற தம்முடைய பாரிப்பை வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட பாரிப்பை அடுத்த திருவாய்மொழி அதாவது மூன்றாம் பத்தினுடைய நான்காம் திருவாய்மொழி அதில் ஆழ்வார் போழ நல்லொருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ என்று அந்த எம்பெருமானை பாடி வாசிக்க கைங்கரியம் பண்ணினார். ஏன்னா அதுதான் வாசிகமாய் அங்கு அடிமை செய்தான் என்று மாமனிகள் காட்டினார். அதை உடனே தம்மை போல மற்றவர்களும் அப்படி இருக்கிறார்களா என்று பார்த்தார். ஆனால் அப்படி ஒருத்தரும் காணும். உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார், எம்பெருமானை பற்றாதவர்களை நிந்தித்தார், எம்பெருமானை பற்றினவர்களை வாழ்த்தினார் என்று அதை அடுத்த திருவாய்மொழி மொய்மாம் மொம்பொழி அதைத்தான் அன்பால் ஆட்சேபவரை ஆதரித்தும் அன்பிலா மூடரை நிந்தித்தும் மொழிந்தருளும் மாறன் என்று மாமணிகள் காட்டினார். ஆனால் அன்பிலா மூடர்களும் இழக்க வேண்டாதபடி அவன் அர்ச்சாவதாரத்திலே எழுந்தொழியிருக்கிறான் என்று எல்லாருக்கும் தெரிவிக்கிறார். எய்தும் அவருக்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதென்றான் என்று மாமணிகள் அதை காட்டினார். அதாவது எம்பெருமான் அன்பிலா மூடர்கள் ஏன் அவனை நிந்திக்கணும், அவன் தான் சுலபமாக இருக்கிறானே என்று அப்படி காட்டினார். உடனே எம்பெருமானுக்கு பத்தினால் போராது, எம்பெருமானுடைய அடியவர்களையும் பத்த வேணும் என்று காட்டி கொடுக்க அந்த அடியவர்களே தனக்கு நாதர் என்கிறார். அது ததியர்க்கு ஆளானார்க்கு ஆளாகும் என்பது நூத்தந்தாதி. உடனே எம்பெருமானுடைய குணங்கள் இவர் அடியார்களை அனுபவிக்க அனுபவிக்க மறுபடியும் எம்பெருமானுடைய குணங்கள் தான் இவருடைய நினைவுக்கு வருகிறது. உடனே ஆழ்வார் என்ன பண்ணுறார், அந்த எம்பெருமானை தம்முடைய எல்லா இந்திரியங்களாலும் அனுபவிக்க வேணும் என்று அதைத்தான் அடுத்த திருவாய்மொழி முடியானே என்கிற திருவாய்மொழியில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது மூன்றாம் பத்தினுடைய எட்டாம் திருவாய்மொழி முடியானேயில் கரணங்கள் அதாவது ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப என்று மாமணிகள் மிக அழகாக அந்த நூத்தந்தாதியில் காட்டினார். இப்படி தாம் ஆசைப்பட ஆனால் உலகத்தில் இருக்கிற சம்சாரிகளை பார்த்தால் அவர்கள் என்ன பண்ணுறானா, எம்பெருமானை அனுபவிப்பதை விட்டு அல்ப பயன்களுக்காக சம்சாரிகள் யார் யாரையோ துதித்து கொண்டு கிடக்கிறார்கள் என்பதை பார்த்தவுடனே ஆழ்வாருக்கு வருத்தம் மேலிட்டது. அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மூன்றாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி சொன்னாவில் வாழ்வுலவீர் அதுதான், என்னுடனே சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை பாடுதலால் என்னாகும், என்னுடனே மாதவனை ஏத்தும் என்றெல்லாம் உபதேசித்தார் என்று மாமணிகள் இந்த பதிகத்தினுடைய சாரத்தை காட்டினார். உடனே அடுத்த கணம் நினைத்தார், நல்ல வேளை இந்த சம்சாரிகளைப் போல ஆகாமல் நான் பிழைத்தேனே தப்பினேனே என்று தம்முடைய பேற்றை கொண்டாடி கொண்டார். அது மூன்றாம் பத்தினுடைய பத்தாம் திருவாய்மொழி அதைத்தான் இம்மையிலே ஏத்துமின்பம் பெற்றேன் எனும் மாறன் என்னும் மாமணிகள் காட்டினார். அடுத்தபடி பார்த்தார், என்னதான் இருந்தாலும் உலகவர்களை எல்லாம் திருத்தத்தான் வேணும், அவர்களைப் போல நான் ஆகலேன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட நாம் மட்டும் அப்படி ஆகி என்ன பிரயோஜனம், யான் பெற்ற இன்பம் இந்த வையம் பெற வேண்டாமா, ஆயினாலே உலகத்தோர்களையும் திருத்த வேணும் என்று பார்த்து அவர் என்ன பண்ணார், இந்த செல்வம் கைவல்யம் ஐஸ்வர்ய கைவல்யங்களில் தான் இவளுக்கு ஆசை. இது எப்படிப்பட்டதுன்னா, ஐஸ்வர்யம் என்கிறது நிலையில்லாதது, கைவல்யம் என்பது மிகவும் தாழ்ந்தது என்பதை அதை உபதேசிக்க தொடங்கினார். நான்காம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி அதை தான் என்ன சொல்கிறார், இன்பம் திறமாக மண்ணுயிர் போகன் தீது மால் அடிமையே இனிதாம் என்று அதை நம்மாழ்வார் உபதேசித்ததாக மாமணிகள் காட்டியருளினார். சரி, எம்பெருமானுக்கு இப்படி எம்பெருமானை எல்லாரும் பத்த வேணும் என்று மற்றவர்களுக்கு உபதேசித்தார்.
அது அவர்களுக்கு பிரயோஜனப்பட்டதோ இல்லையோ இவருக்கு அது உபயோகப்பட்டது. வீட்டுமோ வீடுமுத்தாரா அறுபடியில் ரொம்ப விசேஷமாக காட்டுகிறார்கள். ராவணனுக்கு உபதேசித்தான் விபீஷணன், ஆனால் அது ராவணனுக்கு பலிக்கல, விபீஷணனுக்கே பலித்தது. எம்பெருமானுடைய திருவடி வாரத்தை அவன் அடைந்தான் என்பது போல இவரும் என்ன பண்ணினார்னா, என்றைக்கோ நடந்த எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் இன்றைக்கு அக்காலத்தில் போலே அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டார். அது கிடைக்காமையினாலே நாயக நிலையை அடைந்தார் என்கிறது அது நாலாம்பத்தினுடைய மூன்றாவது அதாவது இரண்டாவது திருவாய்மொழி. அது பாலரைப்போ பாலனாய் என்கிற திருவாய்மொழி. அதுதான் காலத்தால் தேசத்தால் கைகழிந்து சால அரிதான போகத்தில் ஆசையுற்று நைந்தான் என்று அந்த திருவாய்மொழியுடைய சாரத்தை மாமுனிகள் காட்டினர். உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான், ஆழ்வாருடைய வருத்தத்தை போக்க ஆழ்வாரோடு எம்பெருமான் வந்து அப்படி கலக்கிறான். உடனே அந்த கலந்த பிரணயித்துவ குணம் அதுதான் அனுபவிக்கிறார். கோவான வீசன் என்கிற திருவாய்மொழியில் என்ன காட்டுறான்னா, மேவி கழித்தடையை காட்டி கலந்த குணமாறன் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டபடியே எம்பெருமான் ஆழ்வாரோடு கலந்தான். அதை கொண்டாடினார். ஆனால் கலந்ததெல்லாம் வெறும் மானசமான அனுபவம். மறுபடியும் ஆழ்வார் விழித்து கொண்டால் அது பிரிவு. உடனே வருத்தத்தில் மறுபடியும் அவருக்கு நாயக நிலை. அந்த நாயக நிலையில் ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, அவனை போன்ற பொருள்களையும் அவனோடு தொடர்புடைய பொருள்களையும் நினைத்து எம்பெருமானாவே நினைத்து என்ன பண்ணுறாருனா, மண்ணை இருந்து துழாவி வாமனன் மன்னிது வென்னும் என்று இப்படி முன் போலி முதலான பொருளை அவனாய் நினைந்து மேல் விழுந்தான் என்று மாமனிகள் மிக சுருக்கமாக இதை காட்டுகிறார். மறுபடியும் எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய பரிபூர்ணமான அனுபவத்தை ஆழ்வார்க்கு கொடுக்க உடனே எனக்கு என்ன குறை, வீற்றிருந்து ஏழுலகம் என்கிற திருவாய்மொழி அது ஆனந்தத்தினுடைய எல்லை என்றே சொல்லலாம். அதை மாமனிகள் காட்டுற பொழுது தோத்த வந்து நன்று கலக்க போத்தி நன்குகந்து வீர் உரைத்தான் என்ன அந்த சந்தோஷம், வீற்றிருந்து ஏழுலகம் ஆழ்வார்க்கு ஏற்பட்ட சந்தோஷம் வேறு எந்த திருவாய்மொழியிலும் கிடையாது என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆழ்வார் வெளியிட்டார். ஆனால் உடனே அதுவும் கூட மானச அனுபவமாய் போய் பிரிவு ஏற்பட்ட உடனே ஆழ்வார் மோகித்து கிடக்கிறார். இவருக்கு இப்படிப்பட்ட மோகம் வந்ததுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் உறவு முறையார் தாய்மார் முதலானவர்களெல்லாம் என்ன பண்ணுறான்னா, தேவதாந்தரை கட்டுவிச்சு அவளை கொண்டு வந்து பரிகாரம் தேட அப்பொழுது தோழி சொல்லுகிறாளாம், ஐயோ இவளுக்கு தேவதாந்தரங்களுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தினால் இவள் பிழைக்கவே மாட்டா, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்கள், மாயன் தமரடி நீர் கொண்டு இவளை பிழைப்பிக்க பாருங்கள் என்று அவள் உபதேசம் பண்ணுகிறாள். அதுதான் தீர்ப்பாரையாமினி என்கிற திருவாய்மொழி. அதான் உற்றாரும் அறக்கலங்க. அப்படி எல்லாரும் உற்றார்களும் கலங்கி நின்ற பொழுது பேர் கேட்டு அறிவு பெற்றான், இந்த மாயன் தமரடி நீடு கொண்டு என்று இவள் சொன்னாலே அந்த தோழி, அதை கேட்டு இவருக்கு கொஞ்சம் அறிவு ஏற்பட்டது என்ன அதை சொல்கிறார். அறிவு பெற்றவர் உடனே என்ன பண்ணுறார்னா, எம்பெருமானை பெறவில்லையே என்கிற வருத்தம் ரொம்ப துடிப்பு ஆழ்வாருக்கு. அந்த ஏற்பட்ட துடிப்புக்கு அளவே கிடையாது. கதறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானை பெறாமையால் துடித்து கதறுகிறார். சால வருந்தி இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டிருந்த அண்ணனே தென்குரு கூறேறு என்கிறது நான்காம் பத்தினுடைய ஏழாம் திருவாய்மொழி. அதற்கு பிறகு எட்டாம் திருவாய்மொழி பார்த்தார் ஆழ்வார் எம்பெருமா ஏராளமிறையோனும். என்னன்னா, எப்பொழுது எம்பெருமான் என்னை அனுகிரகம் பண்ணலையோ அப்போ எம்பெருமான் என்னை ஒதுக்கிவிட்டான்னு அர்த்தம். அப்படி ஒதுக்கிவிட்ட பிற்பாடு இதெல்லாம் எதற்கு, என்னுடைய ஆத்மாவும் எனக்கு வேண்டாம், என்னுடைய ஆத்மீயங்களும் வேண்டாம் என்று ஆழ்வார் அவற்றையெல்லாம் தள்ள பார்க்கிறார். என்னுடைமை மிக்க உயிர் தேருங்கால் எந்தனுக்கும் வேண்டா எனும் ஆறன் என்று இதனுடைய சாரத்தை மணவாள மாமனிகள் காட்டினார். ஆனால் வேண்டான்னு இவர் சொல்லிவிட்டா அவையெல்லாம் போயிடுமோ அப்படின்னு பார்த்தா உடனே போகலை, அதெல்லாம் போகலை. உலகத்தில் இருக்கிற சம்சாரிகளை பார்த்தா அவள் இன்னும் இந்த அனர்த்தத்தில் இருக்கா, இந்த வாழையருக்கான தேளேறு மாயுமா போலே என்னும் உதாரணம் சொல்லுவாள். ஏதாவது தேள் கொட்டினதுக்காக ஒருத்தன் வைத்தியன் இடத்துல போனானா துடித்து கொண்டு அவனுக்கு விரல் அப்படியே துடிக்கிறது தேள் கொட்டின இடத்துல. அங்கே போயிருக்கிற பொழுது இன்னொருத்தன் அதே வைத்திய நடத்தில் வந்திருக்கான், அவன் என்னன்னா இன்னொருத்த வாழாலேயே அவனுடைய தோலை வெட்டிட்டானான். பார்த்தான், அந்த துக்கத்தை பார்த்த உடனே இவனுக்கு துக்கம் மறந்தே போயிடுத்தான். அதுபோல் சம்சாரிகளுடைய துக்கத்தை பார்த்த உடனே ஆழ்வார்க்கு தம்முடைய துக்கமே மறந்து போயிடுத்து. அதனால் சம்சாரிகளுடைய துக்கத்தை கண்டு கதறுகிறார். அது நன்னாதார் முருவலிப்ப என்கிற அந்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி. அதைத்தான் உயிர்கள் தண்ணிமையை கண்டிருக்க மாட்டாமல் கண்கலங்கும் மாறன் என்று சாரத்தை மாமனிகள் காட்டினார். இப்படி கலங்கின ஆழ்வார் இப்படி இவர்கள் துன்பமுறுவதற்கு என்ன காரணம், எம்பெருமான்
உயர்ந்தவன் தெரிந்து கொள்ளல்ல. அவன்தான் பரதேவத்தை தெரிந்து கொண்டு விட்டார்களானால் இவர்களுக்கு இந்த துன்பமே வாராதே என்று நினைத்து அந்த பரத்துவம் அதிலேயும் அர்ச்சாயாம் பரத்துவம் அதை உபதேசிக்க ஆரம்பித்தார். அது திருக்குறுங்குடி அதாவது திருக்குறுகூர் பெருமானுடைய அந்த பரத்துவத்தை ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் என்று உபதேசித்தார். அதைத்தான் அந்த ஒன்றுமில்லை தேவு என்பதை நன்றாக மூதலித்து பேசியருள் மாறன் என்று மாமுனிகள் காட்டினர். அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தார், இப்படி மற்றவர்கள் அத்தனை பேருக்கு உபதேசிக்கிறோமே இப்படி உபதேசம் பண்ணக்கூடிய பெருமை நமக்கு எப்படி வந்தது என்று பார்த்தால் ஒன்றுமில்லை எம்பெருமானுடைய கிருபை. அதுவும் எப்படிப்பட்டவர்கள், உண்மையாக ஆழ்வார்த்தமை சொல்லிக் கொடுக்குறார். உண்மையாக எனக்கு பக்தியே கிடையாது, நான் பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி, இது ஐந்தாம் பத்தினுடைய முதல் திருவாய் மொழி இல்லையா, அதில் தெரிவிக்கிறார். எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் என்ன பண்ணினா எம்பெருமான் எனக்கு இப்படிப்பட்ட பெரிய பேற்றை கொடுத்துருக்கிறான். அதைத்தான் மாமுனிகள் காட்டப்படுத்தும் சுருக்கமாக, பொய்யாக பேசும் புறநுரைக்கு மெய்யான பேற்றை உபகரித்த பேரருளின் தன்மைதனை போற்றினன் மாறன் என்று அத்தா சொன்னார். உடனே ஆழ்வாருடைய உபதேசம் ஒன்றும் தேவம் என்ன, அதாவது 4:10 திருவாய் மொழியில் அவர் பரத்துவத்தை உபதேசித்தார், அதனால் உலகமெல்லாம் திருந்தி விட்டதாம், எல்லாரும் திருந்தி அப்படியே எல்லாரும் சீவைஷ்ணவாளாக ஆகிவிட்டார்களாம். உடனே அந்த சமிருத்தியை பார்த்த ஆழ்வார் அந்த சமிருத்திக்கு பொலிக 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 என்ன மங்களாசாசனம் பண்ணினார். அதைத்தான் பூமகள் தொண்டர் மலிவதனை கண்டுகு உகந்து வாழ்த்தி என்று மாமுனிகள் காட்டினார். சரி, இப்பொழுது உலகத்துக்கு மங்களாசாசனம் பண்ணிவிட்டார், ஆனால் இன்னும் எம்பெருமானோடு கலத்தல் என்கிறது ஆழ்வாருக்கு ஏற்படவே இல்லை. இது நடுநடுவில் இது தாம் எம்பெருமானோடு கலக்கலைனாலும் உலகத்தவர்களுக்கு உபதேசிப்பது, அவர்கள் திருந்தியதை கண்டு மகிழ்வது, திருந்தல்லைன்னா வருந்துவது என்ன இருந்தாலும் மறுபடியும் திருடியின் ஆழ்வாருக்கு தம்முடைய நிலை ஞாபகத்துக்கு வரும், எம்பெருமானோடு நாம் இன்னும் கலக்கலையே என்று பார்த்தார். உடனே இப்படியாவது எம்பெருமானை அடைந்து விட வேணும், வழியெல்லா வழியிலே ஆகிலும் எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்று நினைத்து என்ன பண்ணினார், மடலெடுக்க தலைப்பட்டார். அதுதான் மாசறு சோதி, கண்ணன் வந்து கலவாமையால் மடலூர உரிமித்தான் என்று மாமுனிகள் அந்த அர்த்தத்தை காட்டினார். சரி, இப்படியெல்லாம் பண்ணினார், ஆனால் மடலூரணும்னா அது கொஞ்சம் வெளிச்சம் வேணுமே இல்லையா, அது எழுதணும், பனைமடலை எடுத்துக்கொள்ளணும்னா. ஆனால் அந்த சமயத்தில் இரவு வந்து இன்னும் துன்பத்தை அதிகப்படுத்திட்டு அந்த இரவுக்கு ஆற்றமாட்டாமல் அவர் மிகவும் துன்பப்பட்டார். அதுதான் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் என்கிற ஐந்தாம் பத்திலே 4 திருவாய் மொழி. அதைத்தான் மாமுனிகள் காட்டுற பொழுது ஊரன் இணைந்த மடல் ஊறவும் உண்ணாதபடி கூறிருள் சேர் கங்குளுடன் கூடி நின்று என்று அந்த இருட்டும் கங்குளும் வந்தது, இரவும் வந்தது, அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த வருத்தத்தை வெளியிட்டார் அது 4 திருவாய் மொழியில். அடுத்தபடியாக 5 திருவாய் மொழி ஆழ்வாருடைய துன்பத்தை ஆத்த எம்பெருமான் அவருக்கு மனத்தளவில் காட்சி கொடுத்தான். அதாவது இதெல்லாம் உருவெளிப்பாடுன்னு சொல்லுவேன், அதுதான் அதாவது அதுவும் இதில் திருக்குறுங்குடியிலே எழுந்தருள் இருக்கிற அந்த நிலை, அதில் ஈடுபட்டுட்டார் ஆழ்வார். உடனே அவள் நாயகி நிலையில் தாய்மாரெல்லாம் அம்மா இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது என்று உபதேசிக்க அப்பொழுது இவர் என்ன சொல்கிறார், எங்கனை நீர் எங்களை எப்படி என்னுடைய எண்ணெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே என்று திருவாய்மொழியில் அருளி செய்தார் நம்ம ஆழ்வார். அது அப்படியே 100 காட்டுகிற பொழுது எங்கனை நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு, நம்பியினுடைய திருக்குறுங்குடி நம்பியினுடைய அழகு இப்படி இருக்கிற பொழுது நீங்கள் என்னை கோபித்து என்ன பிரயோஜனம் என்று அவர்களிடத்தில் அந்த உருவெளிப்பாடாக உரைத்த தமிழ் மாறன் உருவெளிப்பாடுன்னே காட்டுறார் பாசுரத்தில். உருவெளிப்பாடுன்னா மனச சாட்சாத்காரம் அதை காட்டுகிறார். அப்படி அவருக்கு அனுபவம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அவனை இன்னும் வருத்தம் நீங்கள் இருந்தாலும் எப்படி தரிக்கிறது, தரிப்புக்கு ஒரு வழி வேணுமேனா அனுகாரம் என்று ஒன்று உண்டு, அவனை போலவே நம்மை நினைத்து கொண்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்தால் போது போயிடுமோ இல்லையோ என்ன அனுகரித்து தரித்தல், இதுதான் ஆண்டாளும் பண்ணினால் திருப்பாவிலே என்று பார்க்கிறோம். அதற்கு மூலமே இதுதான் என்று நாம் கொள்ள வேணும். இவர் அனுகரித்து தரிக்க பார்க்கிறார். என்ன பண்ணினார்னா அதைத்தான் இந்த கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் என்று 5:6 திருவாய் மொழி. அதை மணவாள மாமினிகள் காட்டுகிற பொழுது என்ன சொன்னார்னா, உடனா அனுகரிக்கலுத்து அவனாய் தான் பேசும், வாய்ந்து அவனாய் தான் பேசும் என்று அனுகரிக்கலுத்து அவனை அனுகரித்தார், அவனாய் தன்னை பாவித்து கொண்டு தான் பேசுகிறார் என்று அப்படி மாமுனிகள் காட்டினார்.
உடனே ஆழ்வார்க்கு என்ன தோணித்து, இத்தனை பண்ணியும் எம்பெருமான் நமக்கு கிடைக்கலையே, என்ன காரணம்? ஓஹோ, அவனை சரணம் அடையலை போல இருக்கிறான், அதனால் நாம் என்ன பண்ணுவோம், அவனை சரணம் பத்துவோம் என்று தம்முடைய ஆக்கிஞ்சன்ய அனன்ய கதித்துவங்கள் இவற்றையெல்லாம் முன்னிட்டு கொண்டு என்ன பண்ணினார், வானமாமலை பெருமாள் இடத்துல அவர் சரணமடைந்தார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று எம்பெருமானை சரணமடைந்தார். அதைத்தான் நோத்த நோன்பாதியிலேன் பேத்துக்கு உபாயம் உந்தன் பேரருளே சாத்துகின்றேன் என்று மாமுனிகள் காட்டினர். ஆனால் வானமாமலையிலும் ஆழ்வாருக்கு பேர் கிடைக்கல. சரி, ஏன் கிடைக்கலன்னா, அவர்களை இந்த இடத்துல கொடுக்கறதில்லைன்னு வச்சுருக்கானோ, அதை கொடுப்பதற்கு வேறு இடம் வைத்திருக்கிறானோ என்று நினைத்து அடுத்தபடியாக அது திருக்குடந்தையில் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று ஆழ்வார் திருக்குடந்தைக்கு சென்றார். அங்கே போனால் எம்பெருமான் இவரை வரவேற்றல், எழுந்து வருதல், பேசுதல், இவரை அணைத்து கொள்ளுதல் ஒன்றுமே செய்யலை. ஐயோ, இதெல்லாம் கொடுக்கலையேன்னு தளர்ந்து பேசினார். ஆறாவது ஆழ்வார் தாம் ஆதரித்த பேர்களை தாராமையாலே அவர் கொடுக்கல, அதனால் தளர்ந்து இப்படி ஆற்றாமையுடன் பேசி அலமந்தான் என்று மாமணிகள் அந்த அர்த்தத்தை காட்டினார். சரி, திருக்குடந்தையிலேருந்து திருவள்ளவாழ்க்கு போக முயன்றார். அந்த திவ்ய தேசத்தில் கொடுப்போனோம், இங்கே கொடுக்காததை ஒருவேளை அங்கே கொடுப்போனோன்னு நினச்சி போக முயன்றார். ஆனால் போக முடியலை. அவருக்கு போகிற வழியிலேயே புறச்சோலையிலேயே உடல் தளர்ந்து விழுந்தார், மயங்கி விழுந்தார். திருவள்ளவாழ் புகப்போய் தானிழைத்து அவ்வூர் தன்னருகில் மேல் நலங்கி, அவ்வூருக்கு அருகிலேயே அவர் நலங்கி மேல் நலங்கி துன்பமுத்து விழுந்தார் என்று சொன்னார். சரி, இப்போ என்ன பண்ணுறது, மூணு சரணாகதி பண்ணி இன்னும் கிடைக்கலையே, அது எம்பெருமான் வந்து நம்மோடு வார்த்தை ஆடலையே பேசலையேன்னு யோஜனை பண்ணி பார்த்தார். ஓஹோ, இதெல்லாம் அர்ச்சாவதாரத்தில் பண்ணினான், எம்பெருமான் வந்து நம்மோட பேச மாட்டான், ஏன்னா பேசுறது இல்லைன்னு ஒரு வரதம் வச்சுருக்கான், இதெல்லாம் விபவாவதாரத்தில் தானே கிடைக்கும் அப்படின்னு நினைத்து உடனே விபவாவதாரத்தில் சரணாகதி பண்ணினார். உன்னை பிரிந்து நோவுபட்டாலும் கூட நான் தரித்து நின்று உன்னுடைய குணங்களை நான் நல்லா கீர்த்தனம் பண்ணவில்லை, நான் படி என்னை ஆக்கியருள வேணும் என்று பிரார்த்தித்து விபவாவ தாரத்திலே பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் என்று அதில் சரணாகதி பண்ணினார். அதைத்தான் உன் சுரந்த குணத்தால் உருகும் சீலத்திரம் தவிர்ந்து சேர்ந்து அனுபவிக்கும் நிலை. அதாவது உன்னுடைய குணங்களை நினைத்து நான் உருகி போயிடக்கூடாது, உன்னோடு சேர்ந்து அனுபவிக்கணும், அதுக்கு உண்டான சக்தியை எனக்கு கொடு என்று எம்பெருமானிடத்தில் ஆழ்வார் பிரார்த்தித்தார். இவ்வளவு செய்தும் கூட எம்பெருமானோடு இன்னும் கூடல. அவர் உடனே பார்த்தார், எம்பெருமானிடத்தில் பறவைகளை தூது விட்டார். என்னுடைய விஷயத்தை திருவண்மண்டூர் வைகுமி ராமனுக்கு என்னுடைய நிலையை சொல்லுங்கள் என்று பறவைகளை தூது விட்டார். ஆறாம்பத்தினுடைய முதல் திருவாய் மொழி. எம்பெருமான் ஆழ்வாரோடு கலப்பதற்காக வந்தான். வந்த எம்பெருமானிடத்தில் ஆழ்வார் ஊடல் கொண்டார். ஏன்னா உன்னுடனே கூடேன் என்று ஊடும் குறுகையர்கோன் என்று அதான் மின்னிடமடவார் என்கிற திருவாய் மொழி. உடனே பார்த்தார் கடைசியில் அது நின்றிலங்க முடியினாய் என்று அந்த பாசுரத்தில் வியாக்கியானத்தில் காட்டிவிட்டார். எப்படியோ எம்பெருமான் தன்னுடைய குணங்களை காட்டி ஆழ்வாருடைய ஊடலை தீர்த்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு விட்டானா. உடனே ஆழ்வார் பார்த்தாராம், அடடா, உன்னோடு கூட மாட்டேன் என்று நான் இப்படி இருந்தேன், என்னையும் கூட உன்னிடத்தில் கூடும்படி செய்து விட்டாயே, இது என்ன உன்னுடைய பெருமை என்று நினைத்தார். உடனே அவனுடைய சேராதவற்றை சேர்க்கும் அந்த ஒரு சக்தி, விருத்த கடனா சாமர்த்தியம், அதான் முன் அன்னாரை வெல்லும் விருத்த விபூதியன் என்று அதை கொண்டாடினார். அது ஆறாம்பத்தினுடைய மூன்றாம் திருவாய் மொழியில். உடனே அடுத்தபடியாக எம்பெருமானுடைய வீர அதாவது அவனுடைய விபவாவதார சரித்திரங்கள், அதுவும் கிருஷ்ணாவதார சரித்திரங்கள், அது முழுக்க அனுபவிக்கிறார். இப்படி அனுபவிக்க, அதாவது எம்பெருமான் வந்து ஆழ்வாரோடு கூடினபடியினாலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியிலே குறவை கூத்து முதலான அத்தனையும் அனுபவிக்கிறார். குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு புகழாமல் என்னும் பெற்றேன் என்றே, பரவமனம் பெற்றேன் என்றே கழித்து பேசும் என்று சந்தோஷத்தோடு அவர் ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் பேசினார். அப்பொழுது எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிற இந்த பராங்குஷ நாயகி, நாயகி நிலையில் தானே இதெல்லாம், நாயகியை பார்த்தா உடனே என்ன ஆச்சு, அவள் வந்து இவருடைய தன்மையை தாய்மாருக்கு அவளே எடுத்து சொல்கிறாளாம். அதாவது இந்த தொழில் மாமணி மாடம் என்கிற திருவாய் மொழி, ஆறாம்பத்திலே ஐந்தாம் திருவாய் மொழி, இது ஆழ்வாருடைய தன்மைகளை ஆழ்வாரே வெளியிடுகிறார் என்று அப்படி இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறதுனா தோழி பாசுரமாக அமைந்திருக்கிறது. தோழியானவள் தாயாருக்கு நாயகியை பற்றி சொல்லுகிறாள். அதைத்தான் தோழரு சீர் மால்தரத்து தொன்னழுத்தால் நாளும் துவளரு தன் சீலம், அதையெல்லாம் தோழி பாசுரமாக அப்படி சொன்னதாக அது ஆறாம்பத்தில் ஐந்தாம் திருவாய் மொழி. ஆனாலும் எம்பெருமானுடைய கலக்க பெறாமையினாலே அங்கே கீழே ஏராளமிறையோனில் எனக்கு ஆத்மாத்மீயங்கள் வேண்டான்னு சொன்னார். ஆனால் இங்கே மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு என்னால் எந்த திருவாய்மொழியில் என்ன ஆயிடுத்துனா, வேலம் தானாகவே நீங்கி விட்டன, தானுடைமை
தான் இகழ வேண்டாமல் தன்னுடைமை, தான் இகழ வேண்டாமல் அவை தன்னை விடல் சொல் மாறும், தானே தன்னை விட்டு அகன்று விட்டன என்று என்னுடைய ஆத்மாவும் ஆத்மீயங்களும் எல்லாம் என்னை விட்டு அகன்று விட்டன எம்பெருமானை பெறாத வருத்தத்தாலே என்று ஆழ்வார் தெரிவித்தார். பார்த்தார் எம்பெருமானை அடையறதுக்கு என்ன பண்ணணும், அவன் இருக்கிற இடத்திற்கு போகணும். நாயக்கி என்ன பண்ணாளாம், பராங்குஷ நாயக்கி ஒரு உறுதியோடு எழுந்து திருக்கோளூருக்கு போய்விட்டாளாம். அதுதான் உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் எம்பெருமான் கண்ணன் என்றே நீர்மல்கி திருக்கோளூரில் மாயன்பால் போம்மாறன் என்று திருக்கோளூருக்கு சென்றாள் பராங்குஷ நாயக்கி. ஆனாலும் எம்பெருமானை இன்னும் அடையலை, அவள் வழியிலேயே மயங்கி விழுந்துட்டாள்னோ இல்லை போய் சேர்ந்து எம்பெருமான் காட்சி தரலைன்னோ கொள்ளலாம். உடனே பார்த்தாள் மறுபடியும் எம்பெருமானத்தில் பறவைகளை தூது விட்டாள், மண் திருநாடு முதல் தூது நல்கிவிடும் மாறன் என்று. அது பொன்னுலகாளியரோ, அது ஆறாம்பத்தினுடைய எட்டாம் திருவாய்மொழி. அப்படியும் எம்பெருமான் வாராமையினாலே ஆழ்வார் பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு கூட அங்கு இருக்கிற இருப்பு இருக்க முடியாதபடிக்கு தம்முடைய கதறலை வெளியிட்டார். அதுதான் நீராய் நிலனாய் என்கிற திருவாய்மொழி. நீராகி கேட்டவர்கள் நெஞ்சு அழிய மாலுக்கும் ஏறார் விஷம்பில் இருப்பு அரிதா, பரமபதத்தில் அவனுக்கே இருக்க முடியலையா ஆழ்வாருடைய அழுக குரலை கேட்டு. அப்படி ஆழ்வார் ஆறாத காதலுடன் கூப்பிட்டார். அது ஆறாம்பத்தினுடைய ஒன்பதாம் திருவாய்மொழி. ஆறாம்பத்தினுடைய பத்தாம் திருவாய்மொழியில் பார்த்தார் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு திருவேங்கடமுடையான சரணம் பற்றினால் நிச்சயமாக பேர் கிட்டும் என்று என்ன பண்ணினார்னா, உயர் உலகுய மால் நின்ற உயர் வேங்கடத்தை அலர்மகளை முன்னிட்டு என்று பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு அவனை சரணம் பற்றினார். ஆனால் அப்படியும் எம்பெருமான் இன்னும் வந்து அனுகிரகம் பண்ணல, இன்னும் பண்ணலைன்னா ஏன் பண்ணலேன்றதுக்கு கீழே ஆறு காரணம் சொன்னேனே அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேணும். உடனே இவருக்கு பரமபதத்தை கொடுத்து விட்டால் இன்னும் இவருடைய திருவாக்கில பாசுரம் வரணும். அதுவும் முக்கியமாக பிரபந்தம் தலைக்கட்டான்னு ஒன்று இருக்குது, இப்பொழுதான் 600 பாசுரம் ஆயிருக்கு, இன்னும் 400 பாசுரம் ஆகணுமே. அதனால் எம்பெருமான் ஆழ்வாரை இன்னும் சம்சாரத்தில் விட்டு வைத்தான். உடனே ஆழ்வார் ஐயோ இன்னும் என்னை இந்த இந்திரியங்களோடு வைத்து என்னை இப்படி துன்புறுத்துகிறானே என்று ஓலமிட்டார் ஆழ்வார். உன்னிலாவிய ஐவர் உடனிருத்தி எண்ணிலா மாயன் என்னை நலிய எண்ணுகின்றான் என்று ஓலமிட்டார் என்று மணவாள மாமனிகள் என்னுடைய சாரத்தை காட்டினார். உடனே இப்படி துன்புறுகிறாள் என்னுடைய பெண்பிள்ளை, இப்பொழுதும் நீர் வந்து அனுகிரகம் பண்ணலையே என்ன பராங்குஷ நாயகனுடைய திருத்தாயார் என்ன பண்ணுறாளாம், எம்பெருமானியே கழுக்கிறாளாம், இது திருவரங்க பதிகமாக அமைந்திருக்கிறது, இப்படி துன்புறுகிறவளை நீர் என் செய்யப்போகிறீர் என்று கேட்கிறாளாம். அதைத்தான் மணவாள மாமனிகள் நூத்தந்தாதியிலே இங்கிவள்வாள் நீர் என் செய்ய நீர் எண்ணுகின்றது என்று நினைந்து ஓலமிட்ட என்று இப்படி திருத்தாயார் கேட்பதாக அந்த பாசுரம். அதில் தாயார் அடிக்கடி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னாலும் இல்லையோ, ரங்கநாதா இவளை என்ன பண்ண போகிறீர், எம்பெருமானே மணிவண்ணா இவளை என்ன பண்ண போகிறீன்னு சொன்னால் இந்த திருநாமங்கள் எல்லாம் ஆழ்வார் காதில் விழுந்தது. உடனே ஆழ்வார்க்கு சற்று உணர்த்தி ஏற்பட்டது, நேராக தென்திருப்பேருக்கு போக ஆரம்பிச்சுட்டாராம். தென்திருப்பேர் சென்று போக உள்ளமங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் சடகோபர் என்று அந்த சாரத்தை காட்டினார். உடனே எம்பெருமான் ஆழ்வார்க்கு கொஞ்சம் தரிப்பு ஏற்படட்டும் என்பதற்காக தன்னுடைய வீர சரித்திரங்கள் விஜய பரம்பரைகள் அதையெல்லாம் காட்டினான் மானசமாக. உடனே அதனை பேசி தரிக்கிறார் ஆழிவண்ணன் தன் விஷயமானவை முத்தும் காட்ட என்ன பண்ணினா, வாழ் இதனால் என்று மகிழ்ந்து நிற்க என்று இப்படி ஆழ்வார்க்கு தரிப்பை ஏற்படுத்தினான். அப்புறம் ஆழ்வார் பார்த்தார் இன்னும் சில விபவாவதார குணப்பண்புகள் அவற்றையும் பேசி அனுபவிக்க வேணும் என்பதைத்தான் அவர் என்ன பண்ணினானா, கற்பாரி ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ என்று விபவ குணப்பண்புகளை உற்றுணர்ந்து மண்ணில் உள்ளோர் தமிழவை, இப்படி எம்பெருமான் பண்புடையவனாயிருக்கிற பொழுதோ இவனை இந்த உலகத்தோர் இழந்திருக்கிறார்களே என்று அதற்காக வருத்தப்பட்டு அருளி செய்தார். அது அடுத்த பதிகமாக அமைந்தது ஆறாம்பத்திலே ஐந்தாவது பதிகம் கற்பாரி ராமபிரானை. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானை உடனே அடைய வேணும் என்ற மறுபடியும் ஆழ்வாருக்கு துடிப்பு ஏற்பட்டு ஓன்னு கதறுகிறார். அதுதான் பாமர மூலகம் படைத்த பற்பனாபாவோ நன்னி அவனைக்கான நன்குருகி கூப்பிட்ட என்று மாமனிகள் அதையும் சுருக்கமாக காட்டினார். உடனே என்னபடி நான் ஆழ்வாரை தேற்றுவதற்காக எம்பெருமான் உருவழிப்பாட்டிலே அப்படி தன்னை காட்டி கொடுக்க உடனே அவயவங்களினுடைய அழகு ஆழ்வாரை வருத்த அந்த மாலழகு சூழ வந்து தோன்றி துயர் விளைக்க ஆழும் மனம் தன்னுடனே அவ்வழகை என்று மாமனிகள் அதை காட்டினார். ஆனால் என்னாச்சுன்னா உயிர் துடிக்க துறக்க வேண்டியபடி அவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் கூட இன்னும் தம்முடைய உயிர் பிரியலையே, இப்படி வைத்திருக்கிறானே இது என்ன விசித்திரம், இன்னும் ஏன் என்னுடைய உயிர் பிரியலை, அப்படி எம்பெருமான் என்னை வைத்திருப்பது அவனுடைய விசித்திரமான சக்தி என்று நினைத்தார். உடனே அதைத்தான்
அது சொல்றார் மாயாமல் தன்னை வைத்த வைசித்திரியாலே என்று அது மாயாவாமனே என்கிற திருவாய்மொழி ஆறாம்பத்தினுடைய எட்டாம் திருவாய்மொழி ஏழாம்பத்தினுடைய எட்டாம் திருவாய்மொழியில் அதை தெரிவித்தார். அதற்கு பிறகு எம்பெருமானையே பார்த்து கேட்டார், எதுக்காக இன்னும் என்னை வைத்திருக்கிறாய், நீ என்ன பண்ணணும், எப்போ மயர் வரும் அதெல்லாம் மறுபடியும் அப்போவே என்னை இந்த உலகத்திலிருந்து விடுவித்திருக்க வேணும், இத்தனை நாள் ஏன் என்னை துன்பப்படுத்தினாய் என்று கேட்க உடனே எம்பெருமான் என்ன சொன்னானா, அது அப்படியே மனவாள மாமனிகள் ரொம்ப அந்த பதிகத்தினுடைய சாரத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். எந்தனி இங்கு வைத்தது ஏதுக்கு என கேட்கிறார் ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து. மாலும் எந்தனக்கும் எந்த மறுக்கும் இன்பமதா நன்று கவி பாடுவேன கேன், உலகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் உம்முடைய கவி வேண்டாமா அவளை திருத்துறதுக்கு, அதுக்காகத்தான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆழ்வார் பார்த்தார், அடடா எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்த நினைத்தாயே, இதற்கு நான் என்ன கைமாறி செய்வேன், கைமாறிலேன் கைமாறிலை என்றது உதவி கைமாறு எங்கும் அங்கும் எங்கும் இல்லை என்று தெரிவித்தார். அது என்றைக்கும் என்ற திருவாய்மொழி, அது ஏழாம்பத்தினுடைய ஒன்பதாம் திருவாய்மொழி, கடைசியில் ஏழாம்பத்து பத்தாம் திருவாய்மொழி. சரி, திருவாய்மொழி கேட்கறதுக்காகத்தான் வைத்திருக்கிறேன்னு சொன்னான், திருவாய்மொழியை அவன் கேட்கணும், அதுவும் எந்த திவ்ய தேசத்தில், திருவாரின் விலை என்கிற திவ்ய தேசத்தில், அதுவும் எப்படி கேட்கணும், பிராட்டியோடு சேர்த்தியில் கேட்க வேணும் என்று அந்த தம்முடைய பாரிப்பை வெளியிடுகிறார். அதான் இந்திரையோடு அன்புத்து வாழ் திருவாரின் விலையில் துன்பமரக் கண்டு அடிமை செய்ய, அடிமை என்னால் வாச்சிகமான அடிமை, திருவாய்மொழி பாடுகையாகிற அடிமை, அதை செய்ய வேணும் என்கிற தம்முடைய பாரிப்பை வெளியிட்டார் என்று மாமனிகள் காட்டுகிறார். ஆனால் பாரிப்பு நிறைவேறலை, திருவாரூர் வளை வரைக்கும் போகிறதுக்கு இவருக்கு உடம்புல சக்தி இல்லையே. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆழ்வார்க்கே சந்தேகம் வந்துடுத்து, எம்பெருமானுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு, ரொம்ப கருணை மிக்கவன், ரொம்ப கிருபை மிக்கவன்லாம் சொல்கிறாளே, என் விழயத்தில் பலிக்க இல்லையே, ஒருவேளை அதெல்லாம் அவனுக்கு இல்லவே இல்லையோ என்று ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய குணங்களிலேயும் சந்தேகம் ஏற்பட்டு உடனே எம்பெருமானே தெளிவித்தானதை தானான் நிலையும் சங்கித்து அவை தெளிவிக்க தெளிந்த மாறன் என்று அதையும் மாமனிகள் காட்டினார். ஆனாலும் எம்பெருமானை பெறாத வருத்தம். அதனால் ஆழ்வார் எட்டாம் பத்தினுடைய இரண்டாம் திருவாய்மொழி என்ன நினைத்தார், ஒருவேளை இன்னும் நமக்கு சம்சாரத்தில் கொஞ்சம் நசை ஆசை இருக்கிறது என்று எம்பெருமான் நினைத்திருக்கிறான் போல இருக்கிறது, அதனால்தான் தனக்கு இன்னும் மோட்சத்தை தரவில்லையோ என்று நினைத்தவர், இந்த சம்சாரத்தில் எனக்கு ஆசையே கிடையாது என்கிறதை நாயகி பாவனையிலே தோழிமாரிடத்திலே சொல்லுவதாக அந்த நங்கள் வரவே ஆயங்காலோ என்கிற பாசுரத்தால் வெளியிட்டார். இங்கிவேல் ஆசை இங்கிவத்தில் ஆசை எமக்கு உளது என்ற சங்கையினால் தன்னுயிரில் மற்றில் நசை தானொழிந்த மாறன் என்று மணவாள மாமனிகள் மிக தெளிவாக அந்த பதிகத்தினுடைய சாரத்தை நமக்கு காட்டினார். ஆனால் அடுத்தபடி எம்பெருமானை நினைத்தார், எவ்வளவு சௌந்தர்யமுடையவன், எவ்வளவு சௌகுமாரியமுடையவன், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேணுமேன்னு யாரும் அவனுக்கு பரிவு கொள்ளவே இல்லையே என்று கொஞ்சம் ஆழ்வார் எம்பெருமானுடைய திருமேனுக்கு பரிவரில்லையேன்னு வருத்தப்பட்டாராம். உடனே எம்பெருமான் சொன்னான், கலக்கமில்லா முனிவர், இங்கே இருக்கா நிறைய பேர், எனக்கு பரிவு கொள்றதுக்கு நீர் கவலைப்படாதிரும் என்று அவன் நித்தியசூரிகள் இன்னும் பல பேர் இருக்கிறத காட்டின உடனே ஆழ்வாருக்கு பயம் தீர்ந்தது என்று அதை தெரிவிக்கிறார். அடுத்ததாக அங்கும் இங்கும் என்கிற எட்டாம் பத்தினுடைய மூன்றாம் திருவாய்மொழி, அங்கமரர் பேணன் அவர் நடுவே வாழ் திருமாருக்கு இங்கோர் பரிவரில்லை என்று அஞ்ச எங்கும் பரிவருளர் என பயம் தீர்ந்த மாறன் என்று அப்படி ஆயிற்று. ஆனால் ஆழ்வாருக்கு இன்னும் பயம் வந்துடுத்துனா மறுபடியும் என்ன பண்ணுறதுன்றதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணினானா, தன்னுடைய வலிமையை காட்டினான். அதாவது அவன் திருக்குஞ்ச திருச்செங்குன்னூர் திருச்சித்தார் என்கிற ஒரு திவ்ய தேசத்தில் அவன் எழுந்தொழியிருக்கிறான். அந்த இடத்துல நிறைய ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவனுக்கு பரிவர்களாக இருக்கிறார்கள். அதனால என்ன பண்ணினானா, மால் தன் வலிமையையும் சீரார் பரிவர் உடன் சேர்த்தியையும் பாருமென இப்படி காட்டின உடனே தான் உகந்த மாறன் என்று அந்த திவ்ய தேசத்தில் எழுந்தொழியிருக்கின்ற எம்பெருமானுடைய வலிமைக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் பல்லாண்டு பாடினார். உடனே அடுத்தபடி ஆழ்வாருக்கு என்னன்னா, இதெல்லாம் மானச அனுபவம், உடனே அந்த வடிவழகை நேரே காணலையே, உடனே கதறுகிறார் ஆழ்வார், அது மாயன் வடிவழகை காணாத வல்விடாயால் அது அறவிஞ்சி அழுது அலத்த என்று அந்த துன்பம் ரொம்ப ஆழ்வாருக்கு அதிகமாகிவிட்டது. உடனே மறுபடியும் அது கதறுகிறார்,
அடுத்தது எட்டாம் பத்தினுடைய ஐந்தாம் திருவாய்மொழி. எட்டாம் பத்தினுடைய ஆறாம் திருவாய்மொழியில் என்ன பண்ண எம்பெருமான் ஆழ்வாரோடு கலக்க வேண்டும் என்பதற்காக திருக்கடித்தானுங்கிறது விதேசத்துக்கு அவனே வந்துட்டானான். உடனே நமக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டானே என்று அந்த அவனுடைய குணத்தை பேசுகிறார். மெல்ல வந்து தான் கலக்க வேணும் என நல்லவர்கள் மண்ண கடித்தானத்தே தான் இருக்க என்று எம்பெருமான் இருக்க அதை கண்டு பேசினார். அது எட்டாம் பத்தினுடைய ஆறாம் திருவாய்மொழி. உடனே அடுத்தபடி நினைத்தார், இப்போ எம்பெருமான் நம்ம பெற வேணும்னு நினைக்கிறான், நாம் எம்பெருமானை பெற வேணும்னு நினைக்கிறோம், யாருடைய ஆசை அதிகம் என்று பார்த்தால் தம்மை பெறுவதற்கு அவனுடைய விருப்பமே மிக அதிகம் என்கிறதத்தான் எட்டாம் பத்தினுடைய ஏழாம் திருவாய்மொழி. அதில் மிக அற்புதமாக அனுபவிக்கிறார். அதாவது இருந்தவன் தான் வந்து இப்படி வருந்து இருத்தம்பி அந்து என்கிற திருவாய்மொழி. அதில் என்ன சொல்கிறேன்னா, பொருந்த கலந்து இனியனாயிருக்க கண்ட சடகம், நம்மோடு கலக்கிறதுல அவனுக்குத்தான் ஆனந்தம் என்கிறதை நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அது எட்டாம் பத்தினுடைய ஏழாம் திருவாய்மொழியில். ஆனால் எம்பெருமான் பார்த்தான், இப்போ கலக்கிறது வரைக்கும் வந்தாச்சு, ஆனாலும் மறுபடியும் ஆழ்வார் நைஜானுசந்தானம் பண்ணால் என்ன பண்ணுறது, ஐயோ இந்த ஆத்மவஸ்து மிகவும் தாழ்ந்ததாயிற்று, இதோடு நீ கலந்தால் உன்னுடைய பெருமைக்கு இழுக்கு ஏற்படுமே என்று ஆழ்வார் விலகி போனால் என்ன செய்வது என்று எம்பெருமான் எண்ணினான். உடனே ஆழ்வாருக்கு என்ன பண்ணினான், இந்த ஆத்மவஸ்து இருக்கிறதே அது எப்படிப்பட்டது, மிக மிக உயர்ந்தது, அது ரொம்ப குருமாமணியாய் அணையும் வஸ்து, எப்படி கௌஸ்துபமோ அதுபோல் இந்த ஆத்ம வஸ்து உயர்ந்தது என்று எம்பெருமான் ஆழ்வாருக்கு அந்த ஆத்ம வஸ்துவினுடைய பெருமையை காட்டி கொடுத்தான். அதை தெரிவிக்கிறார் எட்டாம் பத்து. அதாவது அந்த திருவாய்மொழி கண்கள் சுமந்து என்கிற திருவாய்மொழி எட்டாம் பத்தினுடைய எட்டாம் திருவாய்மொழி. அதாவது தண்ணிது எனும் ஆறுயிரின் ஏத்தம் அது காட்ட, ஆறுயிரின் ஏத்தம், இவர் தண்ணிதுன்னு சொல்கிறார் ஆனால் அது ஏற்றம் பெருமையுடையது என்று எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க அது காட்ட ஆய்ந்துரைத்தான் என்று ஆத்மாவினுடைய தன்மை காட்டுறபொழுதே ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டது என்பதையும் காட்டி கொடுத்தான். ஆனால் அடுத்தது எம்பெருமானை தவிர இந்த ஆத்மா வேறொருவருக்கு அடிமைப்படாதது என்பதை தெரிவிக்க வேணுமே. அதை அடுத்தபடியாக கருமாணிக்க மலை என்கிற திருவாய்மொழியிலே அந்யாபதேசத்தாலே காட்டுகிறார். திறமாக அந்நியருக்கு ஆகாது அவன் தனக்கே ஆகும் உயிர் என்று அந்த அர்த்தத்தை தான் காட்டுகிறார். அதாவது நாயகியானவள் நாயகனை தவிர வேறொருவருக்கு ஆட்படாதவள் என்று தோழி சொல்வதாக அப்படிப்பட்ட பாசுரம் அது. அது அனன்யார்க சேஷத்தம். அதை எட்டாம் பத்தினுடைய ஒன்பதாம் திருவாய்மொழியிலே காட்டினார். அதற்கு பிறகு வேறொருவருக்கு ஆட்படாத தன்மை என்னால் அது எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தவிர என்று கொள்ள வேணும். எம்பெருமானுக்கு தவிர யாருக்கும் இல்லைன்னா எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு உண்டு. அந்த பாகவத சேஷத்துவம் அதை தெரிவிக்கணுமே ஆத்மாவுக்கு உண்டுன்னு அதை காட்டுகிறார். நெடுமார்க்கடிமை என்கிற பத்தற்கு அடிமதனில் எல்லனன் தானாக எண்ணினான் என்று நெடுமார்க்கடிமையினுடைய திருவாய்மொழியின் சாரத்தை மணவாள மாமனிகள் காட்டினார். அடுத்த திருவாய்மொழி ஒன்பதாம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி. அதில் பகவானை தவிர மற்றவர் யாருமே நமக்கு உறவு கிடையாது. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தி யாதும் இல்லை என்று என்ன சொன்னார், அவர்களெல்லாம் கண்மத்தால் அண்டினவர் என்றே அவரை விட்டு தொண்டருடன் சேர்க்கும் திருமாலை சேரும் என்று இப்படி அந்த ஆபாச பந்துக்களை பற்றின விஷயத்தை ஆழ்வார் ஒழித்ததாக மாமனிகள் காட்டினார். உடனே எல்லா உறவுமான எம்பெருமானு சொல்லிட்டா, அந்த எல்லா உருவமான காரியத்தை எம்பெருமான் நமக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அதை கொடு என்று திருப்புளிங்குடி என்கிற திவிதேசத்தில் போய் அவனை பார்த்து என்னிடத்தில் எல்லா அடிமைகளும் நீ கொள்ள போகணும், பண்டை உறவான பரனை நீ என்ன பண்ணணும், தண்டரணி செய்தருள் என்று இறந்தார் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் மாமுனிகள். உடனே எம்பெருமான் பார்த்தான், ஆழ்வீர் நீ நான் தான் எல்லா உறவும் சொல்லிட்டீரோ இல்லையோ, அப்போ எல்லா உறவும் நானே இருக்கிற பொழுதோ நான் உனக்கு ஒன்றும் செய்யாமல் போய்விடுவேனா என்று சொல்ல அந்த சீலத்தில் போய் அப்படியே மகிழ்ந்து போகிறார் ஆழ்வார். நாராயணன் என்றோ நான் என்று பேருறவை காட்ட அவன் சீலத்தில் கால் தாழ்ந்த மாறன் என்று அந்த அர்த்தத்தை மாமுனிகள் அருளி செய்தார். உடனே எம்பெருமானை காண வேணும் என்று ஆசைப்பட்ட ஆழ்வாருக்கு அவன் தன்னை காட்ட அப்படியே கண்டு மகிழ்கிறார் என்கிறது அடுத்தது ஒன்பதாம் பத்தினுடைய நான்காம் திருவாய்மொழி. மெய்யாத காதலுடன் கூப்பிட்டு கண்டுகந்த மாறன் என்றே மணவாள மாமனிகள் காட்டினார். ஆனால் கண்டுகந்தார் என்னால் அது என்னது, மானசமாகத்தான் கண்டார், இன்னும் சாட்சாத்தாக இன்னும் காணலையே. உடனே அதுவும் மானசமாய் விட்டபடியினாலே உடனே தளர்கிறார். சோலையில் குயில் மயில் முதலானவற்றை கண்டு அவன் அதெல்லாம் இன்னும் இவருக்கு வருத்தத்தை அதிகமாக்க இன்னுயிர்மால் தோத்தினது இங்கென் நெஞ்சில் என்று
கண்ணால் அன்னவனை காண வேண்டி கண்ணால் அவனை காண வேண்டும் என்று நினைத்து ஆழ்வார் வருத்தப்பட்டார். அது இன்னுயிர் சேவலம் என்கிற 9:5 திருவாய்மொழி. ஆனால் நினைத்து பார்த்தார், இப்ப எம்பெருமான் மந்திரனாகிலும் முன்பு நம்மோடு அவன் கலந்தானே மானசமாக, அத்தை நினைத்து நாம் பேசுவோம் என்று அதை நினைத்து கொஞ்சம் தரிக்க பார்த்தார். உருகுமால் என் நெஞ்சம் பெருகுமால் வேட்கை என பேசி என்று அது மாமுனிகள் அந்த சாரத்தையும் காட்டினார். ஆனால் அது நேரம் வந்து கலக்கல்லையேன்ற துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆழ்வாருக்கு வேட்கை அதிகமாகி நாயக்கி நிலையிலே மறுபடியும் எம்பெருமானிடத்தில் என்ன பண்ணுறான்னா, எங்கும் உள்ள புள்ளினத்தை தூதாக போக விடும் மாறன் என்ற பறவைகளை தூது விடுகிறார். அது எங்கான் உலகம் கழிவாய் என்கிற 8:9:7 திருவாய்மொழி. தூது சென்றவர்கள் போய் சமாச்சாரம் சொல்லிட்டு திரும்பி வரணுமே, அவ்வளவு பொறுமை இல்லை ஆழ்வார்க்கு. உடனே என்ன பண்ணினார், நாம் எம்பெருமான் இருக்கிற இறக்கத்துக்கே போய்விடுவோம் என்று திருநாவாய்க்கு போகணும்னு துடிக்கிறாராம். அதாவது அருக்குமிடர் என்று அவன்பால் ஆங்கு விட்ட தூதர் மறித்து வர பற்றா மனத்தால் அவர்கள் திரும்பி வரத்துக்கு கூட இவருக்கு பொறுமையில் ஆழ்வாருக்கு அறப்பதறி திருநாவாயில் செல்ல நினைந்தான் என்று அந்த விஷயத்தை மாமனிகள் சுருக்கமாக காட்டினார். உடனே எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். எம்பெருமானை பார்த்து என்ன சொல்கிறார், உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், என்னைக்கு அதை நீ கொடுக்க போகிறாய் என்று எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். அவன் பதில் சொல்றதுக்குள்ள தளர்ந்து ஓன்னு கதறுகிறார். அதுதான் மல்லிக கமல் தன்னால் என்ன மல்லடிமை செய்ய நாள் மால் தன்னை கேட்க அவன் சொல்லும் அளவும் பற்றா தொன்னலத்தால் என்று அவன் சொல்ற அளவுக்கு கூட இவரால் தரித்திருக்க முடியல. ஆனால் கடைசியில் என்ன பண்ணினான் எம்பெருமான் காட்டினானான். 9:10 திருவாய்மொழி, என்ன மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று இவ்வுடலின் முடிவிலே பரமபதம் உனக்கு நிச்சயம் உண்டு என்று சொன்ன உடனே அப்படி சொன்ன எம்பெருமான் அந்த எம்பெருமான் எழுந்தவள் இருக்கிற இடம் திருக்கண்ணபுரம், அந்த இடத்துல போய் சேருங்கள் என்று நமக்கும் உபதேசிக்கிறார். மால் உமது வாஞ்ச முற்றும் மண்ணும் உடம்பில் முடிவில் சாலனண்ணி செய்வனன என்று சொன்ன உடனே மேலவனை சீரார் கணபுரத்தே சேரும் என்று மற்றவர்களுக்கு உபதேசித்தார். அது 9:10 திருவாய்மொழி. அடுத்தபடி 10:10 அப்படி பரமோதத்துக்கு போகிறதுன்னு தீர்மானம் ஆயிடுத்து. இப்போ உடம்பு முடியச்சா கடிச்சு விட போகிறது. போகிற பொழுது வழித்துணை வேணுமே, அதுக்காக என்ன பண்ணினாரன்னா காலமேக பெருமான் திருமோகூர், அந்த திருமோகூர் காலமேக பெருமானை தனக்கு வழித்துணையாக கொண்டாராம். அதைத்தான் வழித்துணையாம் காலமேகத்தை பற்றி என்று மாமனிகள் காட்டினார். அப்புறம் நடுவில் என்ன தோணித்து ஆழ்வார்க்கு, பரமபதம் போனால் அங்கே செய்யக்கூடிய கைங்கரியம் அதை என்ன பண்ணலாம், இங்கே திருவனந்தபுரத்திலேயே செய்யலாம் என்று கடுமடர் வைகுந்தத்தை கிட்டினார் போல் தடமுடை அனந்தபுரம் தன்னில் ஆட்சைய காதலித்தான் என்று அங்கே அவனுக்கு திருவனந்தபுரத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பாரித்தார். ஆனால் மறுபடியும் ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. திடீரென்னு மறுபடியும் இங்கேயே வச்சு விட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் எம்பெருமான் ஆழ்வாருடைய சந்தேகத்தை போய்கிட்டான். இல்லை இல்லை, இனிமேல் உன்னை தாமதிக்க மாட்டேன், விரைவிலேயே உமக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் என்று சொன்னான். அதைத்தான் சொல்கிறார், தன்னை இன்னும் பூமியிலே வைக்குமென சங்கித்து மால் தெளிவிக்க தெளிந்த என்ன. அது 10:10 3 திருவாய்மொழி. அதாவது அது அங்கே வேறு விதமாக காட்டப்பட்டிருக்கிறது. அது அந்யாபதேச பாசுரம். அதாவது அவ இது அதாவது தோழிமார் நாயகி பாவத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பதிகம் அது. அதில் சொல்லப்படுகிற அர்த்தத்தை நேரடியாக காட்டாமல் இங்கே மணவாள மாமனிகள் அதனுடைய உட்கருத்தைத்தான் காட்டுகிறார். அது நேரடியாக பார்த்தா அதில் அர்த்தம் வேறு மாதிரி. எம்பெருமான் பசுமைக்க போய் பசுமைக்க போகாதே என்று, என்னை விட்டு பிரியாதே என்று ஒருத்தி சொல்லுகிறாள், ஒரு கோபிக்கை சொல்லுகிறாள் என்று அது காலை பூசலாக அமைந்திருக்கிற அது வேய்மறு தோழினை என்கிற திருவாய்மொழி. அதனுடைய உட்பொருளை அதான் தன்னருளால் உட்பொருள் தன்னுடனே என்று தனியில் காட்டின மாதிரி அதனுடைய உட்பொருள் என்னான்னு கேட்டால், தன்னை இன்னும் பூமியிலே வைக்கும் என சங்கித்து உண்மை வைக்க மாட்டேன் மால் தெளிவிக்க தெளிந்த என்ன. அதனுடைய சாரத்தை இங்கே மணவாள மாமனிகள் காட்டினார். அதுக்கு மேலே இப்பொழுது ஆழ்வாருக்கு கிட்டத்தட்ட பலன் கிடைத்து விட்டார் போல, இன்னும் கொஞ்ச நாளில் மோட்சம் கிடைத்து விட போகிறது. ஆகையினாலே ஆழ்வார் என்ன சொல்றார், முதல் முதல்ல வீடுமின் முத்தவன் திருவாய்மொழி தொடங்குகிற பொழுதே என்ன சொன்னோம்னு கேட்டால்,
நான் பக்தி யோகத்தை தானே உபதேசித்தார் விடுமன் திருவ முத்தவன் திருவாய்மொழியில். அந்த பக்தியானது இப்பொழுது தமக்கு பலித்து விட்டது, எனது பலத்தோடு சேர்ந்தது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அது சார்வேதவனரி என்கிற 10:14 திருவாய்மொழி. அடியில் தான் உழைத்த பக்தி தான் சீரார் பலத்துடனே சேர்ந்ததனை சோராமல் கண்டுரைத்த மாறன் என்று மிக அழகாக மணவாள மாமினிகள் தள்ள தெளிவாக அதனுடைய அர்த்தத்தை, அந்த 10 பாட்டுடைய அர்த்தத்தை ஒரே பாசுரத்தில் காட்டினார். உடனே அடுத்தபடி தாம் பரமபதம் போகிறதுங்கிறது நிச்சயமாகிவிட்டபடியினாலே, பரமபதம் போகிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தர்களுக்கு என்னென்ன உபதேசிக்கணுமோ அதை சுருக்கமாக உபதேசிக்கணும்னா, கடைசியில் படுக்கையில் படுத்துட்டுருக்கிற வாளுக்கு நிறைய பேச முடியாதான், ரெண்டு வார்த்தை தான் பேசுவாளாம். அதுபோல் ஆழ்வாரும் என்ன பண்ணினார்னா, மிகவும் சுருக்கமாக கடைசி இறுதி உபதேசமாக கண்ணன் கழிலனின் அண்ணம் மனமுடையீர் என்று உபதேசித்தார். அதைத்தான் மன்னவர்க்குத்தான் உபதேசிக்கை தலை கட்டி நான் மாறன் என்று மணவாள மாமினிகள் மிக அழகாக காட்டினார் 100 தாதியிலே. உடனே தம்முடைய உடலோடே பரமபதத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எம்பெருமான் ஆசைப்படுறேன். அது முதலியே சொன்னோம், வேர் சூடுவார் மண்பழுத்து கழுத்தாதா போலே என்று. அதற்காக எம்பெருமான் தன்னுடைய இசவை பார்த்திருந்தான் என்கிறார். அந்த அர்த்தத்தை அடுத்த திருவாய்மொழி அருள் பெறுவார் அடியார் 10:10 திருவாய்மொழி அதில் மணவாள மாமினிகள் காட்டுற பொழுது, தம் உடம்பை இச்சித்து இசை பார்த்தே இருந்தார் எம்பெருமான் என்று அந்த அர்த்தத்தை மாமினிகள் காட்டினார். உடனே எம்பெருமானை பார்த்தார். என்ன சொன்னப்பா, மங்க ஒட்டு, இந்த சரீரத்தில் போய் நீ ஆசை வைக்கலாமா? நான் சரீரத்தில் என் சரீரத்தில் நான் ஆசை வச்சா தப்புன்னு இத்தனை நாள் எனக்கு காட்டி விட்டு இப்பொழுது என் சரீரத்தில் நீ ஆசை வைக்கலாமோ, நீ உடம்பனாக இருக்கிறாயே என்று எம்பெருமானையை பார்த்து, இந்த சரீரத்தை கழித்து என்னை நீ மோட்சத்திற்கு அழைத்துச் செல்ல வேணும் என்று மங்க ஒட்டு என்று தெரிவித்தார். அதைத்தான் இங்கே மணவாள மாமினிகள் என்ன காட்டுகிறார்னால், என்ன வஞ்சித்து சீராரும் மேனிதனில் வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சதனின் விஞ்சை, அந்த விஞ்சுதலை கண்டு அவனை கால் கட்டி கைவிடுவித்து கொண்டார் என்று என்ன பண்ணினார் எம்பெருமானிய, கால் கட்டி வா இந்த உடலோடு வேண்டாம், உடலை கழித்து விடு என்று அவனை கெஞ்சினார் என அந்த அர்த்தத்தை தெள்ள தெளிவாக மாமினிகள் காட்டினார். கடைசியில் 98வது திருவாய்மொழி என்ன பண்ணினார், அதாவது 10:8 திருவாய்மொழி, சரி நீ என்ன பரமபதத்துக்கு அழைச்சின்னு போகிறேன்னு சொல்கிற, இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், இன்னைக்கு எனக்கு அறுக்குறம் பண்ணினான், அன்றென்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான், இத்தனை நாளாக ஏன் என்னை விட்டாய், இவ்வளவு தூரம் என்னை ஏன் துடிக்க விட்டாய் என்ன எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்டாராம். அதுதான் கேட்கிறார், என்ன கேட்ட, திருமால் தன்பால் விருப்பம் செய்கின்ற நேர்கண்டு அருமாயத்து அன்று அகழ்விப்பானன், பெருமாள் இன்று நீ என்பால் செய்வான் என் என்று எம்பெருமானையே பார்த்து கேட்டாராம். எம்பெருமானாலேயே பதில் சொல்ல முடியலை என்றார். என்னை இவர் கேட்ட உடனே இடறுத்து நின்றான், எம்பெருமானே இடறுத்து நின்றான் என்று மணவாள மாமினிகள் மிக சுருக்கமாக 10 பாட்டினுடைய அர்த்தத்தை அப்படி காட்டினார். பார்த்தான் எம்பெருமான், அதை விடும்னா அந்த கேள்வியெல்லாம் எதற்கு, உமக்கு நான் கொடுக்க போகிற மோக்கத்தை பாரும், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த பரமபதத்தில் கிடைக்கக்கூடிய வரிசைகளை எல்லாம் அந்த சிறப்புகளை எல்லாம் ஆழ்வாருக்கு காட்டினான். உடனே ஆழ்வார் என்ன பண்ணினான்னா, ஆழ்ந்ததனை முத்தும் அனுபவித்தான், அந்த வாழ்ந்தங்கள் அடியருடனே இருந்த வார்த்தை உரை செய்தான் என்று அப்படி அந்தமில் பேரின்பத்தோடு அடியரோடு இருந்தமை என்ன, அதையெல்லாம் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். அதெல்லாம் ஆழ்வாரும் அந்த சூழ்விஷ மணிமிகள் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் அனுபவித்தார். கடைசியில் என்னாச்சுன்னா, இத்தனையும் மானச அனுபவம், பரமபதத்தை காட்டி கொடுத்ததும் கூட மானச அனுபவம்னு உடனே ஆழ்வாருக்கு இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது என்று ஆழ்வார் கிடந்து துடித்த துடிப்பு கடைசி திருவாய்மொழி, முனியே நான்முகனே என்கிற திருவாய்மொழி. அதுதான் சொல்கிறார், கீழே இருந்த திருவருத்தம் தொடங்கி திருமாலிருஞ்சோலமலை என்கிற 10:10 8 திருவாய்மொழி வரை ஆழ்வாருக்கு பரபக்தி. பரபக்தி என்னால் எம்பெருமானை அடைய வேணும் அடைய வேணும் அடைய வேணும் என்கிற துடிப்பு இருக்கிறதே, அதற்குத்தான் பரமபக்தின்னு பேர், பரபக்தின்னு பேர். அந்த பரபக்திக்கு அடுத்த நிலை பரஜானம், எதை அடையணும் அடையணும்னு நினச்சிட்டே இருக்காளோ அதை அடைந்து விட்டால் போலேயே ஒரு மனத்தோற்றம், மானசமான ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அதுக்கு பரஜானம்னு பேர். அது சூழ்விசும் படிமுகள் என்கிற ஒரு திருவாய்மொழியில். அடுத்த கணம் அதுவும் மானச அனுபவம்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் இனிமேல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது என்று துடிக்கிற துடிப்பு இருக்கிறதே, அதுதான் பரமபக்தி. அதுதான் ஆழ்வாருக்கு முனியே நான்முகன் என்கிற திருவாய்மொழியில் என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக ஆழ்வார் கிடந்து துடிக்கிறார், இதுக்கு மேற்பட்ட துன்பம் இல்லை என்று கதறி அதுக்கு மேலே என்ன பண்ணினார், நின்னா திருவானை நின்னானை கண்டாய் என்று பிராட்டி மேலே ஆணையிட்டு எம்பெருமானோடு சேர்ந்தார் ஆழ்வார் என்பதைத்தான் கடைசியில் மணவாள மாமினிகள் இந்த 100வது பாசுரத்தில் முனிமாறன் முன்பு உரை செய்,
முன்பு உரை செய்யினால் இப்பொழுது 99 பதிகத்தில் என்னென்ன நடந்ததுன்னு அடியான் தெரிவித்தேனே, அத்தனையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேணும். முன்பு உரை செய், அது முற்றின்பம் நீங்கி தனியாகி நின்று, தனியாகினா ஆழ்வார் தனியாகினா தனிப்பட்டவர் ஆயிட்டாராம். என்ன தனிப்பட்ட தனிமை என்று கேட்டால், இப்போ சம்சாரிகளோடு சேர முடியாது. மயர்வர் மதினம் அருளி விட்டபடினாலே, அந்த மயர்வர் மதினத்தாலே அவர்களோடு கூடி இருப்பது தாழ்வு என்று தெரிந்தபடினாலே அவளோடு சேர முடியாது. பரமபதத்தில் போய் நித்தியதேவர்களோடு சேரலாம், ஆனால் எம்பெருமான் இன்னும் அதுக்கு வழியே விடலை, கொண்டு போய் சேர்க்கலை. அதனால் என்ன ஆகிடுது ஆழ்வார்க்கு, அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன், உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குத்தேனும் அல்லேன் என்று ஆழ்வார் தனியாகி நின்று தளர்ந்து, அதுக்கு மேலே நனியாம் பரமபக்தியால் நைந்து, நனி நனியாம் பரமபக்தின்னா மிகுந்த பரமபக்தின்னு அர்த்தம், நனின்னா உயர்ந்த சிறப்பு, நனியாம் பரமபக்தியால் இதற்கு மேற்பட்ட துக்கம் இல்லை என்று சொல்லும்படியான அப்படி கதறார் ஆழ்வார் இந்த பதிகத்தில். பரமபக்தியால் நைந்து கடைசியில் என்ன ஆச்சு, பெரிய பிராட்டியார் ஆணையிட்டார் இல்லையோ, அதைத்தான் பங்கையாத்தாள் கோணை என்ன பண்ண, ஒருமையுத்து, ஒருமையுத்துனா அவனுடைய திருவள்ளத்தோடு ஒருமையுத்து என்று அர்த்தம். அவனுக்கும் ஆழ்வாரை அனுபவிக்க வேணும்னு ஆசை, இவருக்கும் பரமபுதம் போக வேணும்னு ஆசை. அப்படி ஒருமையுத்து சேர்ந்தார், உயர்ந்தே சேர்ந்தார். உயர்ந்துன்னா என்ன அர்த்தம், உயர்ந்து அப்படிப்பட்ட உயர்த்தியை இவர் அடைந்தார். ஆழ்வாரை போல உயர்ந்தவர் ஒருத்தர் கிடையாது என்று சொல்கிறார். என்னன்னா 736 படியில் அந்த உயர்ந்தேன்றதுக்கு எவ்வளோ வருத்தம் காட்டினார், இங்கே இந்த உயர்ந்தே அங்கேயும் அது உயர்ந்தேன்னு தான் இருக்கிறது. என்ன காட்டுறாருன்னா, ஆழ்வாரை போல உயர்ந்தவர் ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஆழ்வாருக்கு பிறகு 100,000 கவிகள் போரும் உண்டாயிற்று, ஆனால் அவர்களுடைய கவிகள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னே தெரியலை. ஆனால் ஆழ்வாருடைய கவிகள் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறது. என்னால் அதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இது அவாவில் அந்தாதி என்று ஆழ்வாருடைய பக்தி வழிந்து புறப்பட்ட சொல்லாகினாலே இதற்கு இப்படிப்பட்ட பேர், இப்படிப்பட்ட பெருமை கிடைத்தது. இந்த பக்தி என்றோ ஆழ்வாரை இப்படிப்பட்ட திருவாய்மொழியை அருளி செய்யும்படி தூண்டித்து என்று சொன்னார். அதனால் இப்படி ஆழ்வார் அந்த எம்பெருமானோடு சேர்ந்தார் என்று, எம்பெருமானுடைய திருவிடுகளை அடைந்தார் என்று தாமே அவாவத்து வீடு பெத்த குருகூர்ச்சடகோபன் என்று அவர் சொன்னார். அது அப்படியே மணவாள மாமனிகள் ஒருமையுற்று சேர்ந்தான் என்று, எம்பெருமானோடு இவர் எம்பெருமானுடைய திருவிடுகளிலே போய் சேர்ந்தார் என்று இந்த பாசுரத்தை இப்படி நிறைவு செய்தார். இப்படி திருவாய்மொழி 1000 பாசுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களையும் மணவாள மாமனிகள் 100 பாசுரத்தில் ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரத்தை ஓரொரு பாசுரத்தாலே நமக்கு தள்ள தெளிவாக காட்டி, அவர் பண்ணி இருக்கிற பேருபகாரத்திற்கு நாம் எத்தனை கிருதஜ்ஞதை செலுத்தினாலும் போதாது. அது என்ன சொல்றது, திருவாய்மொழி 100 ஆதியாம் தேனை என்றார். திருவாய்மொழி கூட தேன் அடைதான், அதிலிருந்து கிடைத்த தேன் எதுன்னா திருவாய்மொழி 100 ஆதி என்று சொல்லும்படியாக அவ்வளவு சாரமாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் பண்ணின உபகாரம் அது எப்படிப்பட்ட உபகாரம், ஆனால் அவர் பண்ணி வச்சுவிட்டார். திருவாய்மொழி 100 ஆதியான் தேன் என்ன, நமக்கு கூட தேன் ஒரு சீசாவில் அடித்து வச்சிருக்கா, என்ன பிரயோஜனம், சீசாவில் இருந்தால் என்ன பிரயோஜனம், அதை எடுத்து பருகினால்தானே பிரயோஜனம். அப்படிப்பட்ட பருகிற வாய்ப்பை நமக்கு கொடுத்தது ஆறு என்னால், நம்முடைய அந்த பராங்குஷ பாதபக்தம் என்றே சொல்லப்படி சொல்லும்படி எழுந்தருளியிருந்த, அதாவது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், அதே போல் மாறன் அடிபணிந்துந்தவன் என்கின்ற எம்பெருமானார், அந்த எம்பெருமானாருடைய ஸ்தானத்தில் இன்றைய தினம் நமக்கு நாம் கண்ணாலே சேவிக்கின்ற எம்பெருமானாராகவே எழுந்தருளியிருக்கின்ற எத்திராஜ ஜீயர் சுவாமி, திருநாராயண ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கின்ற எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, 41வது பட்டம் ஜீயர் சுவாமி. இந்த ஜீயர் சுவாமி தான் இந்த 100 பாசுரங்களையும் 100 நாளிலே 100 வித்வான்களை கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட பெரிய ஒரு உபகாரத்தை நமக்கு செய்து எல்லோருக்கும் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கினார் என்றால், அப்போது அவர் ஈன்ற முதல் தாய் யார், நம்மாழ்வார். அதை எடுத்து வளர்த்த இதத்தாய் என்னால் அவர் எம்பெருமானார் என்னால் இன்றைய தினம் நமக்கு அது எடுத்து நமக்கு கொடுத்த இதத்தாயாக இருப்பவர் இந்த எத்திராஜ ஜீயர் சுவாமி தானே. அந்த ஜீயர் சுவாமியினுடைய திருப்படிகளுக்கு நாம் பல்லாண்டு பாட வேணும். அது மட்டும் இல்லை, அந்த ஜீயர் சுவாமி எப்பேற்பட்ட மகா காரியத்தை செய்திருக்கிறார் என்று நாம் பார்த்தால், இது நிச்சயமாக எம்பெருமானாருடைய அபராவதாரமாக இருந்தால் அல்லது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே முடியாது. அவர் திருமங்கி ஆழ்வார் தென்னானாய் வடவானாய்
குணபால மதையானாய் என்று அந்த எம்பெருமானை நாலு திக்குக்கு நாலு யானையாக கட்டி வைத்தாராம். தென்னானாய், வடவானாய், குணபாலானாய், குணபாலானாய், குணபால மதையானாய் என நாலு திக்குக்கு யானையா நாலு யானை, தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு என்று அப்படி எம்பெருமானை கட்டி வைத்தார் திருமங்கி ஆழ்வார். நாலு திவிதேசத்தில் எழுந்தோடு இருக்கிற எம்பெருமானை என்று அப்படி வியாக்கியானத்தில் காட்டுறார். ஆனால் நம்முடைய ஜீயர் சுவாமி என்ன பண்ணினார்னா, எம்பெருமானையும் மேம்பட்டவரான எம்பெருமானுக்கும் மேம்பட்டவரானால் தானே எம்பெருமானார் என்கிற பெயரை பெற்றார் நம்முடைய யதிராசர் ஸ்ரீ ராமானுஜர். அவரை நாலு திக்கிலேயும் பிரதிஷ்டை பண்ணார். ஆஹா, வடகோடியிலே காஷ்மீரத்திலே பிரதிஷ்டை பண்ணினார், தென்கோடியிலே கன்னியாகுமரியிலே பிரதிஷ்டை பண்ணினார், இன்னும் மேற்கே வந்து என்ன பண்ணினார்னால் அந்த அதாவது குஜராத் மாநிலத்தில் அங்கே அந்த கடற்கரையில் அங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே அயோத்தியில் இப்படிப்பட்ட திவ்யதேசத்தில் இங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்று எல்லா திக்குகளிலேயும் திக்கஜமாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் என்கிறவரார் என்றால் எங்களில் ராமானுஜ முனி வேழம் என்று அப்படி திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த அந்த எம்பெருமானாரை வெறும் வேழமாக அல்லாமல் திக்கஜமாகவே ஆக்கி எல்லா திவ்யதேசங்களிலும் அவர் பிரதிஷ்டை பண்ணினார். அதுவும் பிரதிஷ்டைனால் என்ன, ஏதோ போய் ஒரு விக்கிரகத்தை ஏற்பாடு பண்ணி விடுறதுன்றதில்லை, அங்கே போய் அந்த விக்கிரகத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள், அதில் அந்த தேசத்தை ஆளுகின்றவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை எல்லாம் வரவழைத்த ஒரு பிரதம மந்திரி போல, நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் போல இருக்கிறவர்கள், பெரிய கவர்னர்கள் முதலானவர்களையெல்லாம் வரவழைத்து பண்ணினார் என்றால் அதெல்லாம் எப்பேற்பட்ட காரியம் அது. இதெல்லாம் சாமான்யமாக யாராலும் செய்யவே முடியாது. எம்பெருமானாரே என்ன பண்ணினார்னா, இன்னொரு அபராவதாரமாக தாமே அவதரித்து தம்முடைய திருமேனியை அங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டார். அப்படித்தான் நாம் நினைக்கணும். சுவாமி அப்படி கூட உண்டா, இந்த மாதிரி எம்பெருமானார் என்னுடைய விக்கிரகத்தை நானே பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லுவாரா என்று கேட்டால், ஏன் பண்ணியிருக்காரு, அவருடைய திருமேனியிலேயே திருநாராயணபுரத்தில் திருமேனி, அவர் எழுந்துள்ள இருக்கிற காலத்தில் அவரே அணைத்து கொண்டு கொடுத்த திருமேனின்னு சொல்கிறார். அந்த திருமேனியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அவரே பண்ண, அவர் எம்பெருமானார் எழுந்துள்ள இருக்கிற காலத்தில் அவர் நாலு திருமேனியை அவர் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரோ இல்லையோ, தாமான திருமேனியாக அது ஒரு விதேசம், அதாவது திருவரங்கம் பெரிய கோவில், தாமுகந்த திருமேனியாக ஸ்ரீபெரும்போதூர், தமருகந்த திருமேனியாக திருநாராயணபுரம், இன்னும் ஒரு திருமேனி தாமே ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அனந்தாழ்வானுக்கு கொடுத்த திருமேனி, அதுதான் திருமலையில் எழுந்தொழியிருக்கிற திருமேனி என்று எம்பெருமானார் தாம் எழுந்தொழியிருக்கிற காலத்தில் நான்கு திருமேனிகளை தாம் அப்படி பிரதிஷ்டை பண்ணினார். இப்பொழுது அந்த எம்பெருமானாருடைய புனரவதாரமாய் மறுபடியும் அந்த எம்பெருமானார் வந்து இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கிறது, எல்லை கடந்து இருக்க வேண்டாமா என்கிறபடியினாரே அந்த எம்பெருமானார் தாமே இன்னொரு தடவை அவதரித்து, ஆதியிலே அறவரசை அழைத்தரங்கர் நீர் அவனியிலே இருநூறு ஆண்டு இருநீர் என்ன என்று அவரே வந்து இரண்டு தடவை பிறந்தார்னு சொல்கிறாளே, அதுபோல மறுபடியும் அந்த எம்பெருமானாரே இப்பொழுது எழுந்தொழியிருக்கிற நம்முடைய இத்ராஜ் ஜீயர் சுவாமியாக எழுந்தொழியிருந்து அங்கே ஒரு திருமேனி, அது ஒரு திருமேனி, அது எப்படிப்பட்ட திருமேனி, கருணாமூர்த்தி, ஒரு திருமேனி அது எம்பெருமானுடைய புனிதமூர்த்தி என்னெல்லாம் சொல்லும்படியாக ஓரொரு மூர்த்திக்கும் ஓரொரு அற்புதமான திருநாமங்களையும் விட்டு அப்படி வடக்கே ஒன்று, தெற்கே ஒன்று, கிழக்கே ஒன்று, மேற்கே ஒன்று என்று இப்படி ஒவ்வொரு இடத்திலையும், அதிலேயும் நடுவிலே அயோத்தியிலே அது எம்பெருமானாருக்கு மிகவும் உகந்த ராமபிரான் எழுந்தருள் இருக்கிற அந்த இடத்துல, அதிலும் ராமபிரான் திருவரங்கநாதனை ஆராதித்த இடமான அந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிற அவனுடைய சந்நிதியிலே என்று இப்படி எல்லா இடத்திலும் எம்பெருமானார் திருமேனியை பிரதிஷ்டை பண்ணினார் என்று சொன்னால் இது எம்பெருமானாராலே தான் பண்ண முடியுமே தவிர மற்றொருத்தராலே பண்ண முடியாது. அப்போ நம்முடைய எத்திராஜ ஜெயர் சுவாமி பண்ணினார் என்னால் அவர் எம்பெருமானார் தான் என்பதற்கு இதை தவிர வேறு என்ன சாட்சி நமக்கு வேணும்? அப்படிப்பட்ட நம்முடைய எம்பெருமானாராக எழுந்தொழுகிற எத்திராஜ ஜெயர் சுவாமி திருவடி தாமரைகளிலே அடியன் பிரணாம பூர்வகமாக அஞ்சலியை செய்து இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி தொடரை நான் நிறைவிசையும் செய்கிறேன். இப்படி இந்த தொடரை நிறைவிசையும் வாய்ப்பை அடியனுக்கு வழங்கியதற்காகவும் மறுபடியும் அந்த சுவாமிக்கு அடியன் கிருதஜ்ஞதையை தெரிவிக்கிறேன். இந்த தொடர் நிறைந்தாலும் உடனே அடுத்ததாக இன்னொரு தொடர் ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு நாள் கூட உபன்யாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று மிக நேர்த்தியாக
இதை என்ன சொல்றது திட்டமிட்டு அதாவது இதெல்லாம் பிளான் பண்றது ஒரு பெரிய விஷயம் அது எப்படி பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி இன்னென்ன விஷயத்தை இப்ப எப்படி நடத்தணும் இன்னென்ன மாதிரி பண்ணணும்னு அதற்கு உண்டான அத்தனை ஆலோசனைகள் இந்த கைடன்ஸ் எல்லாம் ஜியர் சுவாமி தான் கொடுக்கிறார் அதன்படி தான் நடந்து வருகிறது மீண்டும் அடுத்த தொடரிலே ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை சுவாமி உபநிசிக்கத்தை சொல்லத்தான் போகிறார் அப்பொழுது மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஜியர் சுவாமியினுடைய அந்த கிருபைக்கும் ஜியர் சுவாமியினுடைய புகழுக்கும் அடியேன் வாழி 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 பொலிக 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 என்று பல்லாண்டு பாடி அடியேன் அமைகிறேன் லக்ஷ்மீச்சரணலாட்சாங்கதாட்சி ஸ்ரீபக்ஷபக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சர்வகந்தை அத்துஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசித்தோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷதே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யான் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீ திந்திரணிமூலதாம்னே சடகோபாய மங்களம் ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணே சதுர்கவிப்பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜ்ரீமத் மனோஜ்ஞ பரயோகீந்திர மானசாம்போஜ பானவே யதுசைல நிவாசாய இதிராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வர யம யசமர்பித மால்யோகைஹி அனந்தார்யாய மங்களம் ஸ்ரீமதே ஜெகதாச்சாரியாய கல்யாண குணசாலினே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ர முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்களம்